فقد قال الله تعالى في شأن حبيبه مخبرا وعامرا تعظيما وتكريما إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. الله جل شانه تعالى உடைய மாபெரும் கருணை கிருபை அல்லாஹ் நம்மை எல்லா முஃமின்களாக முஸ்லிம்களாக தனது ஹபீப் நாயகம் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய அருள் நிறைந்த உம்மத்திலே அல்லாஹ் நம்மை பிறக்கச் செய்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹ் தாலா அல்லாஹுடைய நேசர்கள் அவுலியாக்களை நேசிக்கக்கூடிய கூட்டத்திலே நம்மை சேர்த்து வைத்தான். அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும். அல்ஹம்துலில்லாஹ். கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, இந்த புனிதமான நேரத்திலே நம்முடைய இம்மை மறுமை வாழ்வுக்கு தேவையான நல்ல விஷயங்களை அல்லாஹ் தாலா இந்த போர்வையிலிருந்தும் வெளிப்படுத்துவானாக. இந்த ஊமையிலிருந்தும் அல்லாஹ் தாலாவுடைய கலாமை பிரயோஜனமானதாக அல்லாஹ் ஆக்கி தந்தருள் புரிவானாக. இந்த ஜாஹிலில் இருந்தும் அல்லாஹ் தாலா தன்னுடைய இல்மை அல்லாஹ் வெளிப்படுத்துவானாக. அதை கேட்கக்கூடிய மக்கள் அனைவருக்கும் பலன் தரக்கூடியதாக அல்லாஹ் தாலா கியாமத்தோடைய ஆக்கி அருள் புரிவானாக. அன்புமிக்க பெரியோர்களே, வாலிபர்களே, இன்னும் கொஞ்சம் சபையை நெருக்கமாக உட்காந்தா நல்லாயிருக்கும். போர்வைக்கு வந்துடும். நாங்கள் எப்படி வந்துருக்கோம்? எல்லாரும் பார்க்குற மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி சபைகளில் நெருக்கமாக உட்காந்தா அதுக்கு அதனுடைய பலன் அதிகமாக இருக்கும், சவாபும் அதிகமாக இருக்கும். அல்ஹம்துலில்லாஹ். மாஷா அல்லா, மாஷா அல்லா, ஜஸாகல்லாஹ் ஹைரன். கன்னி மிகுந்த அன்பு சகோதரர் அப்துல்லா அவர்கள் பயானுக்கு வந்து நம்முடைய வாலிப சிறுவர்கள் நிறைய இருக்கிறாங்க, அவளுக்கு ஒரு நசீஹத் செய்யுங்கன்னு கேட்டாங்க. இப்போ நான் அவரிடத்துல சொன்னேன், எந்த தலைப்பிலே மக்களுக்கு உபதேசம் செய்வது? உங்களுக்குள் உள்ள சில சந்தேகங்களை நீங்கள் சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் எனக்கு தெரிந்த விளக்கங்களை நான் சொல்லுகிறேன் என்று சொன்னேன். இப்போ அவங்க சரின்னு ஒரு 4 கேள்வி எழுதி கொடுத்தாங்க. இந்த 4 கேள்விக்கும் இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் விளக்கம் சொல்லுவோம். ஒரு 4-5 கேள்வி எழுதியிருக்கிறாங்க. இந்த கேள்வி படிக்கிறேன். இதுக்கு நடுவில் உங்களுக்கு யாருக்காவது வேறு சில கேள்விகள் எழுந்தால் அதுவும் நடுவில் சொல்லுங்கள், ஏன்னா அதையும் சேர்த்துக்குவோம். எஜமா என்ன கேட்டிருக்கிறாங்க? ஷரியத்துக்கும் தரீகத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஃபஸ்ட்டு கேள்வி. இவங்க ஷரியத்துடையவர்கள், இவங்க தரீகத்துடையவர்கள்னு சொல்கிறோம். என்ன ஷரியத்து எங்கேருந்து வந்துச்சு, தரீகத்து எங்கேருந்து வந்துச்சு? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்? தரீகத்து புதுசால் இருக்குது, பெருமானார் கொண்டு வந்தாங்க. ஷரியத்து தரீகத்து யார் கொண்டு வந்தா? இவனை சேர்ந்து கண்டுபிடிச்சதா? மொய்தீன் ஆண்டவன் கண்டுபிடிச்சதா? இது நான் சேர்த்துக்கிட்டேன். இதெல்லாம் எப்படி, ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம்னு ஒரு கேள்வி. ரெண்டாவது கேள்வி, தரீகத்துக்குரிய அவசியம் என்ன? ஏன் ஷரியத்துப்படி தொழுகிறாரு, நோன்பு வைக்கிறாரு? இவங்க கவனம் என் பக்கம் இருக்கணும். யாரும் அந்த பக்கம் திரும்ப தம்பி உட்காருங்க, பரவாயில்ல உட்காருங்க, கவனமெல்லாம் இந்த பக்கம் தான் இருக்கணும். நீங்கள் அந்தான திரும்ப கூட கூடாது. அப்போ தான் நம்ம சொல்ல முடியும். ஏன் திரும்ப மாட்டீங்களா இந்த பக்கம்லாம்? சரி ஆச்சுங்களா? என்ன இப்படி இங்கே வந்துட்டு அந்த பிள்ளைங்க கூட அப்படியே அனுப்பிச்சிடும். அந்த கற்றுக்கணும். நீங்கள் இப்படி உட்காந்து கண்ணே, நீங்கள் இப்படி வாங்க அப்படி. அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க. இந்த ஒவ்வொரு கேள்விக்கும் 2 நாள் பேன் செய்யணும் போல தெரியுது. அதாவது ஒருத்தர் தொழுகிறார், நோன்பு வைக்கிறார், ஜக்காத்து கொடுக்குறார், ஹஜ்ஜுக்கும் போயிட்டு வந்துட்டாருங்க. ஷரியத்துடைய எல்லா காரியங்களும் நிறைவேற்று, இஸ்லாத்துடைய கடமைகளை நிறைவேற்றிட்டார். இஸ்லாத்தின் கடமைகள் எத்தனை பேர்? கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத், ஹஜ் நிறைவேற்றிட்டார். இதுக்கு மேலே தரீக்கத் எதுக்கு? ஏன் ஷேக்கிட்ட போகணும்? ஏன் பையத்து வாங்கணும்? எது கான்கா? எதுக்கு இந்த திக்ர் மஜ்லிஸ்? இஸ்லாம் இஸ்லாத்தின் கடமையில் எடுத்து சொர்க்கம் போய் சேர்ந்துடுறாரு. மேல் மிச்சமாக இதெல்லாம் எதுக்கு ஆக வேண்டி, என்ன தேவை என்ற ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. அப்புறம் கேட்டிருக்காங்க முரீது என்றால் யார், பைஅத் என்றால் என்ன, இரண்டுக்கும் என்ன வித்தியாசம். அடுத்து கேட்டிருக்காங்க ஷேகுமார்களை பின்பற்றுவதால் ஏற்படும் நன்மைகள் என்ன. அப்புறம் கேட்டிருக்காங்க இறை நேசர்களின் தொடர்பை பெறுவது எப்படி, அவர்களின் தொடர்பினால் பெறும் நன்மைகள் என்ன. அப்புறம் கேட்டிருக்காங்க மௌலூத் ஷரீஃப் ஓதுவதால் என்ன பரக்கத், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்வதால் நமக்கு என்ன கிடைக்கிறது, என்ன நன்மைகள் கிடைக்கிறது. அடுத்த கேள்வி கான்காவின் தொடர் ஒரு மனிதனை, கான்காவின் தொடர்பு ஒரு மனிதனை எவ்வாறு நெறிப்படுத்துகிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது அவர்கள் கேட்ட கேள்வி. இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நாடினால் இந்த ஒவ்வொரு கேள்விகளுக்கும் எனக்கு தெரிந்த சில விளக்கங்களை உங்களுக்கு சொல்கிறேன். அதற்கு முன்னால் வேறு யாரும் சந்தேகம் இருந்தாலும் கேட்டுக்கலாம். குறுக்கால எது சந்தேகம் இருக்கா, எதாவது கேள்வி வைக்கணுமா? யாருக்காவது கேள்வி ஏதோ கேளுங்க, அது எழுதி வச்சுக்கோம், சொல்லுவோம் அல்லாஹ் நாடினானே. இதை பற்றி சந்தேகம் இருக்குது, ஒரு மாலா சந்தேகம் இருக்குது ஹஜ்ரத் சொல்லிக் கொடுங்க அப்படின்னு. தலைவலிக்கு மாத்திரை என்ன அதெல்லாம் கேட்காதீங்க. இப்போ வந்து சம்பந்தமாக தரீக்க சம்பந்தமாக ஏதாவது சந்தேகம் இருக்குங்களா? ஜி இருக்குங்களா? சரி சொல்லுங்கள். நடுவில் வந்தாலும் சொல்லிக் கொடுக்கும், எழுதி கொடுத்தாலும் சரி. இப்போ உங்களை பார்த்து நான் சில கேள்வி கேட்குறேன். இது நம்மள்ட்ட கேட்டிருக்கிறாங்க. இப்போ நான் சில கேள்விகள் கேட்க போகிறேன். ஒரு 5 கேள்வி. நம்மை அல்லாஹ் படைத்ததின் நோக்கம் என்ன எல்லாம் சொல்லுங்க, சுருக்கமாக சொல்லுங்க. அறிவு. ஆ என்னவா பெரியவங்க சொல்லுங்கள். அல்லாஹ் நம்ம படித்த நோக்கம் என்ன சொல்லு? வணங்குறதுக்கு, தொழுகிறதுக்கு. ஆ நேசிப்பார். ஜி மார்க்கத்தை கற்று மற்றவர்களுக்கு சொல்லித் தருவதற்கு. வேறு வேறு பதில் தம்பி நீங்கள் சொல்லுங்கள். அறிவு. தம்பி நீங்கள் சொல்லுங்கள். அறிவதற்கு. ஆ தம்பி நீங்கள் சொல்லுங்கள். அறிவது. நீ ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி யஅபுதூன், இந்த மனிதர்களையும் ஜின்களையும் நான் என்னை வணங்கத்தான் படைத்திருக்கிறேன், இதை தவிர வேறு எதற்காகவும் படைக்கவில்லை என்று அல்லாஹ் சொல்லிட்டான். ஒமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ச இல்லாலி யஅபுதூனி, என்னை வணங்குவதற்காகத்தான் படைத்திருக்கிறேன் சொன்னாலும் இல்லைங்களா? கவனிக்கிறீங்களா? சரி. இப்போ அல்லாஹ் நம்மை முந்தி படைத்தானா, மலக்குகளை முந்தி படைத்தானா? அவங்களாம் முந்தி படைத்தான், நம்மளை அடுத்து தானே படைத்தான். மலக்குகள் வணக்கம் செய்தார்களா இல்லையா? எல்லாரும் எவ்வளோ வணக்கம் செய்தார்கள்? வணங்கி கொண்டே தான் இருந்தார்கள், இடைவெளியே இல்லை. வஹும் லா இஃப்தரூன், அது எப்படி லா இஃப்தரூன், இடைவெளியே விடவில்லை. விளைஞ்சுங்களா? அதாவது ஒரு 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 மலக்கு நின்று கொண்டு அல்லாஹ் வணங்குவார். எத்தனை வருஷத்துக்கு? கோடி கோடி வருஷத்துக்கு. ஒரு மனிதர் ஒரு மலக்கு ருக்குவிலேயே சுபான் ரபில் அலீம், சுபான் அலீம் ருக்குவில் இருக்கோம்ல, இதிலேயே இருப்பார் கோடி கோடி வருஷம். ஏன்? என்ன காரணம்? இடுப்பு வலி இல்லை உங்களுக்கு, இடுப்பு வலி இல்லை, முதுகு வலி இல்லை, ஜண்டு பாம்லாம் தேவை கிடையாது யாருக்கு. இப்போ நாம் வந்து ருக்குவில் 3 தஸ்பீக்கு மேலே இமாம் போதுனா இமாமை மாற்றணுங்கிறாங்க சில. தஸ்பீரில் இமாம் அவர் பாட்டு ருக்குவில் போட்டார் 33 தடவை சுபான் ரபில் அலீம், சுபான் ரபீம், சுபான் ரபில் அலீம். பாதி பேர் அதோடு போயிடலாம். சொல்லி பாருங்கள் யாராவது. அதுவே அவங்களுக்கு தேவை இடுப்பு வலியோ முதுகு வலி இல்லை. பல கோடி வருஷம் சஜிதால உளுந்தார் ஒரு மலக்கு, அதே தான் பல கோடி வருஷம். அத்தகையத்தில் உட்கார்ந்தாரா அதிலே பல கோடி வருஷம், கோடி கோடி வருஷம். உலகம் ஆரம்பிச்சிருந்து யுக முடிவு நாள் வரை தஸ்பி சஜிதா தான். என்ன பை, இப்போ நம்மை விட அதிகமாக வணக்கம் செஞ்சாங்களா இல்லையா? மலக்குகள் அழகான முறையில் செஞ்சாங்களா இல்லையா? சரிம்மா, அவங்க வணக்கத்தில் மன தூய்மையோடு செஞ்சாங்களா இல்லையா? இஹ்லாஸ் இருந்துச்சா இல்லையா? இல்லை நாம் இந்த மாதிரி செஞ்சால் பக்கத்தில் இருக்க மலக்கு நம்மளை பாராட்டுவார், மாலை போடுவார், அதெல்லாம் சிந்தனை கிடையாது. பிறருக்காக செய்ய வேண்டியது கிடையாது. நம்மளை மாதிரி வேறு எண்ணங்கள் மனசில் வருமா? அதுவும் வராது. இப்போ நாம் தலை சஜிதாவில் விழுந்துட்டு இருக்கும்போது என்ன எண்ணங்கள்லாம் வருது? என்ன மழை வர்ற மாதிரி இருக்குது, சொல்லுகை சீக்கிரம் முடிச்சாருனா வீட்டுக்கு போய் சேர்ந்துடலாம், நடுவில் பிடிச்சிச்சுன்னா என்ன செய்கிறது, நாளைக்கு ரேஷன் கடைக்கு போகணுமே அது வேறு இருக்குல்ல, கரண்ட் பில் கட்டல அடாடாடா நாளைக்கு கேட்டு பிடுங்கி போட்டு போகிறோம், சஜிதாலே வருது. இந்த மாதிரி எந்த எண்ணமாவது மலக்குகளுக்கு வருமா? பீஸ் பிடிங்கிட்டான்னா என்ன செய்கிறது? அங்கே போய் பீவிக்கு வேறு நேற்று முட்டுக்கால் வலின்னு சொன்னாங்க, எந்த டாக்டர்கிட்ட போகலாம் அப்படின்னு சஜிதாவில் என்ன வருமா? யாருக்கு? பரிசுத்தமான தொழுகை. நாம் தொழுகையில் 1000 சிந்தனை வருது இல்லை, ருக்குவில் 1000 சிந்தனைகள், சஜிதாவில் 1000 சிந்தனைகள் வருது இல்லைம்மா. அல்லாவின் சிந்தனையை தவிர மற்ற எல்லாம் வருதுன்னு வச்சுங்களேன். குறிப்பாக சொல்ல போனால் சஜிதாவில் அல்லாவை மட்டும் நினைக்கிறது இல்லை, தவிர மற்ற எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் ஏற்ற வீடு பக்கத்து வீடு ஒரு பீவி மனைவி மக்கள் குடும்பம் ஒரு ரவுண்டு கட்டிடுறாங்கலாம். எனவே தொழுகையில் அல்லாஹ்வை தவிர மற்ற எல்லாத்தையும் அல்ஹம்துலில்லாஹ் மாஷா அல்லாஹ் நாம் நினைக்கிறோம். மலக்குகளுக்கு வேறு சிந்தனை இருந்துச்சா? மளிகை கடை வச்சாங்களா? ஜவுளி கடை வச்சுருந்தாங்களா? போடு அப்போ எதுவுமே கிடையாது. இப்போ சிந்தனை வேறு பக்கம் போகவே கிடையாது. பரிசுத்தமான தொழுகை. அப்போ அந்த மாதிரி மலக்குகள் அல்லாஹ்வுக்கு வணக்கம் செய்யக்கூடியவர்களாக இருக்க நம்மளே ஏன் படைத்தான் அல்லாஹ் தஆலா? படைத்தது மட்டும் இல்லாமல் அல்லாஹ் தஆலா வணங்கத்தான் பங்களை படைத்தேன்னு வேறு சொல்கிறோம். வணங்கத்தான் ஆள் இருந்துச்சே. நம்மை விட தூய்மையான வணக்கம், நம்மை விட நிறைவான வணக்கம், நம்மை விட பரிசுத்தமான வணக்கம், நம்மை விட இஹ்லாஸான வணக்கம், சிந்தனை வேறு பக்கமே செல்லாத வணக்கம், இடைவிடாத வணக்கம் செய்யக்கூடிய மலக்குகள் இருக்கவே நம்மை ஏன் படைத்தான்? கேள்வி வருமா இல்லைங்களா? ஒரு கேள்வி வருது, விளைஞ்சுங்களா? இன்னொரு கேள்வியும் ஷேக் நான் சொல்லி கொடுத்தாங்க, அதையும் கேட்குறேன். சரிப்பா, வணங்க படைச்ச அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சுருக்கலாம்? நம்முடைய தேவைகளை கம்மியாக வச்சுருக்கலாம். என்னப்பா வணங்குறதுக்கு மலக்குகளுக்கு தேவையில்லை. காலை எழுந்தவுடன் மலக்குகள் ப்ரஷ் பண்ணணுமா? குளிக்கணுமா? ஆற்றுக்கு போய் குளிக்கணுமா? குளத்துக்கு போய் ஷவரில் சோப் போட்டு தேய்க்கணுமா? முதுகலாம் ஜிபிலேஷன் அங்கேருந்து அழுக்காக போயிடுவாங்களா? குளிக்கணுமா? பை தேவையில்லை. அவங்க சாப்பிடணுமா? இட்லி சுடணுமா? சட்னி அரைக்கணுமா? கடத்தூருக்கு போகணுமா? கத்திரிக்காய் வாங்கணுமா? முருங்கை வாங்கணும். மதியம் என்ன சாப்பாடு? மீனா கறியா? கறினா என்ன கறி? பீஃபா மட்டனா சிக்கனா யோசிக்கணுமா? பீஃப்ட மசோரா பண்ணணுமா? அப்படியே மட்டன் வாங்கிட்டா அதை சுக்காவாக வைக்கலாமா? குருமா வைக்கலாமா? பிரியாணி வைக்கலாமா? ஏமா இது ஏதாவது கவலை இருக்கா மலக்குகளுக்குன்ற? இப்போ நமக்கு இவ்வளவு கவலையும் கொடுத்து, இவ்வளவு வேலையும் கொடுத்து, விளைஞ்சுங்களா? இவ்வளவு பணி சுமைகளை கொடுத்து, மனைவியை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, கடையை கொடுத்து, கலனியை கொடுத்து, ப்ரஷ் பண்ணுற தேவையிலிருந்து உடம்பு குளிக்கிறது, சொக்கா அயன் பண்ணி சட்டை போய் இவ்வளவு தேவையும் கொடுத்து என்னை வணங்குன்னா வணங்க எங்கே டைம் இருக்குது? நமக்கு எங்கே அது டைம் இருக்குங்கிறான். இன்றைக்கி மலக்குகள் மாதிரி நம்மளை படிச்சிருந்தா எந்த வேலையும் கிடையாது, நாம் பாடுக்கு வணங்கலாம். அல்ல நம்மளை இவ்வளோ வேலையும் கொடுத்து, மனைவியும் கொடுத்து, பிள்ளையும் கொடுத்து, இத்தனை ஆயிரம் இவ்வளோ, அதுக்கு மேலே இடுப்பு வலி, கை வலி, கால் வலி, தலைவலி, முதுகு வலி, கண்ணு வலி, பல்லு வலி, எப்படி இதெல்லாம் கொடுத்து டாக்டருக்கு போய் ரயிலில் நிற்க வச்சு இவ்வளவும் கொடுத்து உன்னை வணங்கத்தான் படைத்தன. வணங்க எங்கேயாவது டைம் இருக்குது? வேறு சண்டைக்கு வரான். இன்றைக்கி போய் சொன்னான் இங்கே வேறு அது ஒருத்தர் போய் கடை தெரு கடை வச்சு தொழுவு பார்ப்பான். என் கடையை நீங்கள் பார்த்து தொழுகிட்டு வந்துடுறேங்கிறா. தொழுவு போகணுமா? இவருக்கு தொழுகை இது எப்படி இருக்குது? என் கடையில் உட்கார், கல்லில் உட்கார் கொஞ்ச நேரம் நான் தொலைத்து வந்துடுறேன். இது எப்படி இருக்கு? ஏன் ஹதரத் நீங்கள்லாம் உங்களுக்கு வேறு வேலை இல்லைன்னு சொல்லுங்கள், எங்களுக்கு வேலை இருக்குது. நாங்களாம் கடை வச்சு உட்காந்துருக்குறோம் நினச்சிங்களா? உங்களுக்கு வேலை எங்களுக்காக சேர்த்து நீ தொழுதுக்கோ. இது எப்படி இருக்குது? அப்போ உங்களுக்காக சேர்த்து சொர்க்கம் போய்க்கிறேன், நீங்கள் நேரத்துக்கு போனால் பரவாயில்லையா? இது கேட்குறோம் எப்படி? சரிங்க, ஏன் சர்க்கார் நாங்கள் சொன்னாங்க சரி மலக்குகள் மாதிரி படைக்காட்டியும் இந்த மிருகங்கள் பார்த்தீங்களா, சிங்கம் ஒரு நாளைக்கு எத்தனை மானை வேட்டையாடுங்க? ஒரு 20 மான். ஒரு மானை அடித்து கொஞ்சம் சாப்பிட்டு பிச்சதை போட்டு போயிடுது. அதுக்கு 2 சப்பை இருந்தால் போதும், வயிறு சின்னது தானே. என்ன போய் ஒரே அடி ஒரு 10 நிமிஷம் சாப்பிடுமா, முடிஞ்சு அவ்வளோ ஹூ ஹக்குன்னு படுத்துது. அல்லாஹ் 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 அதுக்கரில் கொஞ்சம் தண்ணி குடிக்கும், படுத்துடும். அந்த கறியை எப்படி பொறித்து சாப்பிடவா, நல்லெண்ணெயில் பொறிக்கவா, கடலெண்ணெயில் பொறிக்கவா, இல்லை அப்படியே சுட்டு சாப்பிட்லாமா, இல்லை ஃப்ரை பண்ணிடலாமா, ஜி ஏதோ யோசிக்குமா? முடிது. வேறு எந்த தேவையும் இல்லை. எதுக்குங்க சிங்கது? ஒரு மானை அடித்தா தண்ணி குடித்தா அன்னைக்கு பூரா ரெஸ்ட்டு. அல்ஹம்துலில்லாஹ். வணக்கம் செய்யறதுக்கு எவ்வளோ ஈஸியான வழி பாருங்கள். ட்ரெஸ்ஸு தேவையில்லை, சட்டை தச்சு போட தேவையில்லை, தொப்பி தேவையில்லை, செருப்பு தேவையில்லை, ப்ரஷ்ஷு தேவையில்லை, பேஸ்ட்டு தேவையில்லை. தெரிஞ்சுங்களா? அதுவும் கோல்கேட்டு பேஸ்ட் வாங்கலாமா, க்ளோஸ்அப் வாங்கலாமா? இந்த கடை எந்தாவது காட்டுக்கல்ல ஏதாவது மளிகை வச்சுருக்கானா? கொத்தமல்லி தேவையில்லை, புதினா தேவையில்லை, கசகசா தேவையில்லை, கடுகு தேவையில்லை, ஏதாவது தேவையாம்மா? எதுவுமே தேவையில்லை. இவ்வளோ பெரிய யானை என்ன தேவை பை? கொஞ்சம் புல் இருந்தால் போதும், அது 2 கட்டு 4 கட்டு முடிஞ்சு. ஒரு தண்ணி அன்றைக்கி பூரா நிம்மதியாக விளாட்டுது. அல்ஹம்துலில்லாஹ். என்ன பை? தென்னை மரத்துலேருந்து ஒரு கிளையை அப்படி பிக்குது. நாம் குச்சியை சாப்பிட்ற மாதிரி தென்னை மரத்துக்கு அந்த ஒரு கிளையை அப்படியே சாப்பிடுது. அந்த தென்னை ஒரு கிளையை அப்படியே உடைச்சி நம்ம வாயில் வைக்க முடியுமா? தான் வச்சு அப்படியே சாப்பிட்டு 2 3 கிளையை உடைச்சிட்டு வயிறு நிமிந்துடுது. அல்ஹம்துலில்லாஹ். தண்ணி குடிக்குது. போ அன்றைக்கி பூரா ஃப்ரீ. இனி கடைத்தெருவில் நுழைஞ்சாபாய் இந்த லாஸ்ட்டுன்னு அந்த லாஸ்ட் வரைக்கும் எத்தனை கடை இருக்குது? இதெல்லாம் யாருக்கு? நமக்கு தானேங்க. யாராவது காட்டில் உள்ள நரிக்கோ, நாய்க்கோ, புலிக்கோ, சிங்கத்துக்கோ, யானைக்கோ வச்சுருக்காங்க. எல்லாம் நமக்கு தான். மளிகை கடையில் உள்ள 1000 சாமான், டிபார்ட்மெண்டல் ஸ்டோரில் உள்ள 1000 சாமான்கள், பிளாஸ்டிக் கடையில் நுழைஞ்ச 1000 சாமான், சில்வர் கடையில் 1000 சாமான், நகைக்கடையில் 1000 சாமான். எந்த நரியும் பொண்டாட்டிக்கு நரி நகை செஞ்சு போட்டதே கிடையாது இன்ன வரைக்கும். நமக்கு தான் அது எல்லாமே. ஏன்பா ஒரு காக்கா தன்னுடைய மனைவிக்கு காதுக்கு தோடு செஞ்சு பிடிச்சா இது வரைக்கும் கிடையாது. எதுவுமே தேவையில்லை, நமக்கு தான் போய் வச்சுருக்கிறான். இவ்வளவு 1000 தேவைகளையும் வைத்து விட்டு இப்போ இபாத செய்தா போகலாம் அப்படின்னு என்ன சொல்கிறான் மனுஷன்? இதுக்கு ஒன்று மலக்குகள் மாதிரி படிச்சிருக்கலாம், தேவையே கிடையாது. அல்லது மிருகங்கள் மாதிரி படிச்சிருந்தா கொஞ்சோண்டு தேவை தான். இவ்வளவு 1000 தேவைகள் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வச்சுட்டு இதில் வேறு நீ வணக்கம் செய் வணக்கம் செய்ய டைம் எங்கிற பே இருக்குது? கேட்பானா மாட்டானா மனுஷன்? சொல்ல மாட்டேங்கிறீங்க யாரும். கேள்வி வருதா இல்லைங்களாங்க? ஏன் எல்லாம் அப்படி படித்தான்னு சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். ஏவா படிச்சிருக்கான். ஓய்வே இல்லையே பின்னங்க. இபாசையை படித்தா எல்லாம் மலக்குகள் மாதிரி படிச்சிருக்கான், இல்லை மிருகங்கள் மாதிரி படிச்சிருக்கான். ஓய்வு ஒழிச்சலே இல்லை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும். ஏதோ 60 வயசில் உங்களை மாதிரி ரிட்டையர்ட் ஆகிட்டா கூட கொஞ்சம் ஓய்வு இருக்குது. இப்போ இந்த பிள்ளைங்க எங்கே ஓய்வு இருக்குது சொல்லுங்கள்? எதுமான ஓய்வே இல்லை. எப்படி இபாத செய்கிறது? இது ஒரு கேள்வி. அப்புறம் ஏன் இந்த வேலைகளே அல்லாஹ் தஆலா வைத்தான்? இது ஒரு கேள்வி ஆச்சுங்களா? இதுக்கு நீங்கள் எல்லோரும் பதில் சொன்னால் தான் அடுத்த கேள்விக்கு போகிறது. சரி, 2வது கேள்வியும் கேட்டிருக்கேன். 2வது கேள்வி என்ன? இஸ்லாம் என்றால் என்ன தெரியுமா எல்லாத்துக்கும்? இஸ்லாம் என்ன பையன் சொல்லுங்கம்மா. ஈமான் என்றால் என்ன? அவ்வளோ. வேறு பதில்கள்? இஸ்லாமும் ஈமானும் ஒன்றா வேறையா சொல்லுங்கம்மா. தப்பாக இருந்தால் பரவாயில்ல சொல்லுங்கள், நம்ம தெரிஞ்சு தானே வந்திருக்கிறோம். எப்போ தப்பாக இருந்தாலும் பரவாயில்ல. இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, 2ம் ஒன்றா 2ம் வேறையா? நம்மளாம் முஸ்லீம் உண்மை தானே, நம்மெல்லாம் மோமின் உண்மை தானே பாய்? 2ம் ஒன்றா வேறையா? எப்படி இஸ்லாமுக்கு ஈமானுக்கு என்ன வித்தியாசம்? المؤمنين من الدنيا والمسلمين من الدنيا. إيمان لا إسلام ركوم. إسلام عندنا إيمان ركوم إيمان لا إسلام ركوم. إركوم. أبى سير. أبى يندو وندو ده غيره غيره لا. سير. وري تيار سر مسلم ليج ركوم مؤمن ليج كله برد. ها؟ جي. அந்த அடிப்படையில் ஒன்று தான்ட்டீங்க வேறு யாரை சொல்லுங்கள் தெரிஞ்சது சொல்லுங்கண்ணே உங்களுக்கு தெரிஞ்சது சொல்லுங்கள் இப்போ நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் சொல்லுங்கள் ஈமான் என்றால் இறை நம்பிக்கை இஸ்லாம் என்றால் இஸ்லாம் என்னம்மா ம் ரெண்டு ஒன்றா வேறு வேறுங்களா வித்தியாசம் இருக்கா தாங்க சொல்லுங்க தெரிஞ்சு சொல்லுங்க சரி மாஷா அல்லா எல்லோரும் உங்களுக்கு தெரிஞ்சு அழகாக சொன்னீங்க ரொம்ப சந்தோஷம் தெரிஞ்சுங்களா அவங்க சொன்னதும் கரெக்ட் இஸ்லாம் இருந்தால் தான் ஈமான் இருக்கும் ஈமான் இருந்தால் தான் இஸ்லாம் இருக்கும் ஆனால் வித்தியாசம் இருக்கா இருக்குது இப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா குர்ஆனில் சொல்லி காட்டுறான் சிலர் நபியிடத்திலே வந்து நாங்கள் மூமினாகிவிட்டோம் நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார் இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க அப்படி சொல்லாதீங்க அல்லாஹ் சொல்கிறான் நபியே உங்கள்கிட்ட வந்து நாங்கள் ஈமான் கொண்டு விட்டோம் என்று சொல்கிறார் நீங்கள் சொல்லுங்கள் ஈமான் கொள்ள நீங்கள் இஸ்லாம் ஆகிட்டோன்னு வேணால் சொல்லுங்கள் இன்னும் ஈமான் உன் கல்வியில் நுழையவே இல்லைன்ட்டான் அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலா வேணும்னா முஸ்லீம் ஆகிட்டேன்னு சொல்லிக்கிங்க ஆனால் நீங்கள் மூமின் ஆக கிடையாது யார் சொல்கிறா அதான் சொல்கிறோம் குர்ஆன் ஆயத்து பாலத்தில் ஆராபு ஆமன்னா சில கிராமவாசிகள் நபியிடத்திலே வந்து நாங்கள் ஈமான் கொண்டோம் என்று சொன்னார்கள் அப்போ அல்லாஹ் சொல் நபியை நீங்கள் சொல்லுங்கள் லா தூமினு நீங்கள் ஈமான் கொள்ளவே இல்லை வலாக்கின் கூலு அஸ்லம்னா முஸ்லீம் ஆகிவிட்டோம் என்று வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளுங்கள் சொல்லிட்டு வலம்மா எதுகுலில் ஈமானு ஃபீ குலூபிக்கும் ஆயத்து இதுவரை ஈமான் உங்கள் கல்புகளில் நுழையவே இல்லை இது குர்ஆன் ஆயத்து முஸ்லீமாக ஏற்றுக்கிறோம் உங்களுடைய இஸ்லாம் ஆகிட்டேன்னு வேணால் ஏற்றுக்கலாம் மூமினா நீங்கள் ஆகலை அப்படின்னு யார் சொன்னா இந்த வார்த்தையை அப்போ அப்போ சில பேர் முஸ்லீமாக இருப்பாங்க மூமினா இருக்க மாட்டாங்கன்னு தெரியுதா தெரியுதாக்குன்னு சில பேர் முஸ்லீம் ஆகிடுறாங்க ஆனால் இன்னும் ஈமான் அவர்களை நுழையலைன்னு தெரியுது விளைஞ்ச இந்த ஆயத்தில் சரி இன்னொரு ஆயத்து சொல்லுங்கள் அல்லாஹ் சொல்கிறான் யா அய்யுஹல்லதீன ஆமனு ஈமான் கொண்ட மக்களே யாரை கூப்பிட்றான் முமின்களை கூப்பிட்றான் ஈமான் கொண்ட மக்களே உதுகுலு நீங்கள் நுழையுங்கள் ஃபிஸ்ஸில்மி இஸ்லாத்திலே காஃபத்தன் முழுமையாக நுழையுங்கள் யாரை சொல்கிறான் அல்லாஹ் தஆலா மூமின்களை மூமின்களே நீங்கள் இஸ்லாத்தில் பரிபூர்ணமாக உள்ளே வாருங்கள் அப்போ சில பேர் மூமினாக இருக்கிறார்கள் ஆனால் அவர்கள் முஸ்லீமாக ஆகவில்லை என்று தெரிகிறது இந்த ஆயத்துப்படி தெரியுதாக்குன்னு நான் சொல்கிறது என்ன ஃபாலோ பண்ணுறீங்களா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்களா தூக்கம் வருதா நான் சொல்கிற விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுறீங்க அவன் முதல் சொன்ன ஆயத்தின்படி என்ன தெரியுது சிலர் முஸ்லீமாக இருப்பார்கள் ஆனால் மூமினாக இருக்க மாட்டார்கள் இந்த ஆயத்தில் சிலர் மூமினாக இருப்பார்கள் ஆனால் முஸ்லீமாக இருக்க மாட்டார்கள் தெரியுதா இல்லைங்களா ரெண்டுக்கும் வித்தியாசம் தெரியுதா இல்லைங்களா சரி அப்போ ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது நம்ம சரி மூணாவது ஒன்று இருக்குது எஹ்சான் இஸ்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஈமான் கேள்விப்பட்டு எஹ்சான் கேள்விப்பட்டிருக்கீங்களா இஸ்லாம் ஈமான் எஹ்சான் மூன்று இருக்குது ஏசான்னு கேள்விப்பட்டீங்களா யாராவது கேள்விப்பட சொல்லுங்கள் ஆலி மூலமாக சொல்லக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் என்னம்மா ஓதிருக்கீங்க அவ்வளோதான் ஏசான்னு வேறு அதை பற்றி டீட்டெயில் தெரியாது உங்களுக்கு தங்களுக்கு வேறு யாராச்சும் பிள்ளைங்க அது ஏசான் சரி அது ஏசான் நல்லது இதை வேறு யாரும் இறையச்சம் வேறு தெரிஞ்சு சொல்லுங்கள் இஸ்லாம், ஈமான், இஹ்சான் இது மூன்றும் சேர்ந்தால்தான் ஒருவன் முழுமையான தீன்தாரியாக ஆக முடியும், முழுமையாக தீனை பின்பற்றியவனாக ஆக முடியும். இது புகாரி ஷரீஃபில் வரக்கூடிய ஹதீஸ். இன்றைய மக்கள் பொதுவாக மூமினான முஸ்லிமான மக்கள் இஸ்லாத்தை பற்றி தெரிந்திருக்கிறார்கள், ஈமானை பற்றி தெரிந்திருக்கிறார்கள் ஓரளவு, இஹ்சானை பற்றி தெரிந்தவர்கள் ரொம்பவும் குறைவு, அதை பற்றி அறிந்தவர்கள் மக்களில் மிக மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். ஆனால் புகாரி ஷரீஃபுடைய சஹீஹான மிகச்சரியான ஹதீஸ் படி இந்த மூன்றும் இருந்தால்தான் ஒரு மனிதன் பரிபூர்ணமாக தீனுடையவனாக ஆக முடியும். இன்று மக்களிடத்தில் இஸ்லாத்தை பற்றி விழிப்புணர்வு கொஞ்சம் இருக்கிறது, ஈமானை பற்றி விழிப்புணர்வு கொஞ்சம் இருக்கிறது, இஹ்சானை பற்றி விழிப்புணர்வு இங்கே மக்களிடத்தில் இல்லை. எனவே நம்முடைய பணி, குறிப்பாக ஆன்மீகவாதிகள் தரீகத் உடையவருடைய பணி, எதை மக்கள் இன்று விழிப்புணர்வு குறைவாக இருக்கிறார்களோ அதை பற்றி மக்களுக்கு சொல்லித்தர வேண்டும், அதிகமாக சொல்லித்தர வேண்டும். புகாரி ஷரீஃபடி ஒரு ஹதீஸ் நான் சொல்கிறேன், நீங்கள் கேளுங்க. அருமநாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எஜமான் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். சிலர் கேள்விப்பட்டிருக்கலாம் இந்த ஹதீஸு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்துருந்தாங்க. அந்த நேரத்தில் சஹாபாக்கெல்லாம் கூடி உட்கார்ந்துருக்குறாங்க. ஜி, புதுசாக ஒரு நபர் அங்கேருந்து வர்றார். அவரை இதுவரைக்கும் இந்த சபையில் உள்ள யாரும் பார்த்ததே இல்லை, புதுசாக இருக்கிறார். புதுசாக வந்தவங்க இப்போ இந்த சபையில் உட்காந்துருக்குறோம், புதுசாக யாராவது வர்றாங்க, எங்கேம்மா உட்காருவாங்க அங்கே உட்காந்துக்குவாங்க, அந்தனா உட்காருவாங்க. அவர் நேராக எல்லாத்தையும் தாண்டி வந்து இங்கே உட்காந்துட்டார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகுதமாக நாற்காலியில் உட்கார மாட்டாங்க. இன்னும் சொல்ல போனால் மொத்த வாழ்நாளில் பெருமானா நாற்காலியில் உட்காந்தாங்க ஒரு ஹதீஸ் கூட இல்லை. மிம்பரில் உட்காந்து பயான் செஞ்சுருக்கிறாங்க. அது பயான் செய்கிற நேரத்தில் சில நேரங்களில் மிம்பரில் உட்காந்துருக்குறாங்க. இப்போ நாம் தான் நாற்காலியில் உட்கார கலாச்சாரத்தை உண்டாக்கியிருக்கிறோம், நினச்சிங்களா? எல்லா பள்ளிவாசலையும் சேர் போட்டிருக்காங்க. ஏன்னா ஒரு ஊருக்கு சேர்மேனாக ஆகினா ரொம்ப கஷ்டப்படணும். இப்போ பாருங்க, தானாகவே ஒவ்வொரு பள்ளிவாசலையும் 10-15 சேர்மேன்கள் எல்லாருமே இல்லை, நிறையா சேர்மேன்கள் வந்துட்டாங்க. எவை எல்லா பள்ளிவாசலையும் சேர் போட்டு வச்சுட்றாங்க. இன்னும் சேர்மேன் அப்படின்னு ஒரு பதவியாவது வாழ்க்கையில் ஒரு முறை அவங்க கிடைச்சிடட்டும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணங்களில் சில பேர் செஞ்சுருக்குறாங்க. இப்போ சேர்மேனாக கஷ்டம் இல்லையா, ரொம்ப கஷ்டம். இப்போ பள்ளியார் சேரில் உட்காந்தா உடனே சேர்மேன் ஆகிட்டாங்க. அப்போ எல்லா பள்ளிகள்லையும் இப்போ கிராமங்கள்லேருந்து நகரங்கள் வரைக்கும் நிறைய சேர்மேன்கள். இப்போ பெருமாசனம் கண்டு அப்படி கிடையாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கீழே தான் உட்காருவாங்க. அதிலும் பெருமானார் சம்மணம் கால் போட்டு உட்காந்தது ரொம்ப கம்மி. சில ஹதீஸுகள் தான் அப்படி வருது. தர்பீஹ்னா சம்மணம் போட்டு உட்கார்றது. பெருமானார் எப்போயுமே அத்தைஹியாத்தில் தான் உட்காருவாங்க. அடிமையை போன்ற நான் அமருவேன் அப்படின்னு மதரசாவில் ஓதக்கூடிய மாணவர்கள் பார்த்திங்கன்னா 7 வருஷம் நாங்கள் ஓதுறோம்ல, உஸ்தாதுக்கு முன்னாடி மட்டிக்கால் போட்டு தான் உட்காரணும், அத்தைஹியாத்தில் உட்காரணும், கால் மடித்து அப்படி தான் உட்காரணும். சம்மணம் போட்டு உட்காரவே கூடாது. 7 வருஷம் மதரசாவில் ஓதுற எந்த மாணவர்களும் உஸ்தாதுக்கு முன்னாடி கால் மடித்து அதபாக தான் உட்காரணும். சம்மணம் மாட்டி இப்படி உட்காந்துன்னு வச்சுங்களேன், அதற்கு ஏய் என்ன அப்படின்னு சொல்லி உட்காரவே கூடாது. இப்படி தான் மடித்து தான் உட்காருவோம். இப்போ கால் மடித்து, அதுதான் அதபு, மரியாதை. அப்படி கால் மடித்து உட்காருவார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நேராக அந்த புதிய மனிதர் வந்தவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட போய் அவங்களும் கால் மடித்து என்னப்பா விழுந்துச்சு ஒன்றும் சரி சரி இல்லை. சில பேர் பயான் வளவலும் இழுத்துட்டு போனால் சில ஊர் டமால் போடுவோம், சில ஊரில் பழக்கம், ஒரு ஊர்லேயும் ஒரு பழக்கம். சில ஊரில் வளவலன்னு பயான் போச்சுன்னு சொன்னால் யாரோ எஞ்சி நிற்பாங்க, சில பேர் சீட்டு கொடுப்பாங்க, ஏதாவது டம்முன்னு போடுறது, அதை படி அந்த மாதிரிலாம் சில மைக் ஆஃப் பண்ணி விட்டுறது, கத்துரா அப்படின்ட்டு இப்படிலாம் ஒரு ஊர் அந்த மாதிரி இல்லையாம்மா சரி ம் விளைஞ்ச பை சரி. அப்போ என்ன சொல்லிட்டு நம்ம அவங்களும் அத்தஹியாத்தில் கொஞ்சம் தள்ளியில் உட்காரணும். அப்படி உட்கார ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கிட்ட பெருமானாருடைய இந்த 2 முட்டியும் அவங்க முட்டியோடு சேர்ந்திருக்கும் அளவுக்கு நெருங்கி வந்து உட்காந்துட்டார். புதுசாக வந்த மனுஷன் அல்ல, ஆஜானும் பாகுவான ரொம்ப அழகான மனுஷனாக இருந்தார். பார்க்க அழகான மனுஷன் ஆஜானும் பாகுவாக இருந்தார். அப்படியே வெளில வெளியேன்னு ட்ரெஸ்ஸு அப்படியே நீங்களாம் போட்டிருக்கீங்க பாருங்கள், பார்த்தாவே அழகாக இருக்குது. அழகான வெளில வெளியேன்னு ட்ரெஸ்ஸு, தலை அப்படி கண்ணங்கரேல்ந்து, தலை முடி அப்படி பெரிய முடியாக வச்சுருக்கார், கண்ணங்கரேல் என்று முடி, தும்பை பூ போன்று அப்படி அயன் பண்ண ட்ரெஸ்ஸு போட்டால் புதுசாக வாங்கி போட்டால் எப்படி இருக்கும் அது மாதிரி வெளில வெளியேன்னு ட்ரெஸ்ஸு வந்து காலோடு கால் சேர்த்து உக்காண்டார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி. இல்லைங்களா சஹாபாக்கெல்லாம் ஆச்சரியமாக பார்க்குறாங்க, என்னப்பா இவர் உள்ளூர்கார மாதிரி தெரியல. உள்ளூர்காரன்னு எல்லோரும் தெரிஞ்சிருக்குமா இல்லையா? வெளியூர்கார மாதிரியும் தெரியல. வெளியூர்காராக இருந்தால் அந்த காலத்தில் ஏசி கார் கிடையாது இல்லையா? எங்கே வரணும்? ஒட்டகத்தில், குதிரையில், பாலைவனம் மயம். இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸாக இருக்கும், வெள்ளை ட்ரெஸ்ஸை போட்டு பாலைவன மணல் 2 கிலோமீட்டர் வந்தீங்கன்னா கருப்பு ட்ரெஸ் ஆகிடும். பாலைவன மணல் அது. ஆக வெளியூர்கார மாதிரியும் தெரியல, உள்ளூர்கார மாதிரியும் தெரியல, யாருப்பான்னு முழிக்கிறாங்க எல்லாரும். வந்து அமர்ந்த மனிதர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார், யா ரசூலல்லாஹ், யா முஹம்மதே, மல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் என்ன என்று கேட்டார். வச்சுக்கோங்க, பெருமானா சொல்கிறார், அல் இஸ்லாம், இஸ்லாம் என்றால் அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சாட்சி சொல்வது, 5 நேரம் தொழுவது, நோன்பு வைப்பது, ஸகாத்து கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது, இதுக்கு பேர் தான் இஸ்லாம் என்று சொன்னார். கேள்வி கேட்டது யாருங்க? வந்த மனிதர். பதில் சொன்னது யாருங்க? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பதில் சொன்னாங்களா? அப்படி யாருன்னு கேட்கணும். நம்ம இந்த கேள்வி கேட்டீங்கன்னா பதில் அப்படிங்களா அப்படின்னு கேட்கணும். அப்படி சொல்லுவார், கரெக்ட், சொன்னது சரிதான் அப்படிங்கிறார். இது சஹாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக, ஆச்சரியத்துக்கு மேலே ஆச்சரியம். அவர் வந்து ஆளை பார்த்தாலே ஆச்சரியமாக இருக்குது, ட்ரெஸ்ஸை பார்த்தா இன்னும் ஆச்சரியமாக இருக்குது. வந்து பெருமானார் கிட்ட உட்காந்து முட்டியோட முட்டி வேறு தேய்ச்சி உட்காந்துருக்காரு. கேள்வி கேட்டார், பெருமானார் பதில் சொன்னார்கள், சதக்த, யூ ஆர் கரெக்ட், யூ ஆர் கரெக்ட் ஆன்சர், நீங்கள் சொன்னது சரிதான் என்று வேறு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சொல்கிறார். என்னப்பா ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி சொல்கிறாரு, இது அது வேறு ஆச்சரியமாக இருக்குது. நம்ம மாணவர்கிட்ட வேணால் கேள்விக்கலாம், தம்பி சொல்லு திருக்குறளை எழுதியது யார்? திருவள்ளுவர், கரெக்ட் அப்படின்னு சொல்லுவோம். வாத்தியார் மாணவர்கிட்ட அந்த மாதிரி சொல்லலாம். அவர் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி. அடுத்து கேட்டார், யார் ரசூலுல்லாஹ், ஈமான் என்றால் என்ன என்று கேட்டார். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, ஈமான் என்றால் அன் துஅ்மின பில்லாஹி, அல்லாஹ்வை கொண்டு அல்லாஹ்வை நம்புவதும், மலக்குகளை நம்புவதும், வேதங்களை நம்புவதும், ரசூல்மார்களை நம்புவதும், மௌத்துக்கு பின் எழுப்பப்படுவோம் என்று நம்புவதும், நன்மை தீமை அனைத்தும் அல்லாஹ்வின் புறத்திலிருந்தான் வருகிறது என்று நம்புவதும், இதுதான் ஈமானாயிருக்கும் என்று பெருமானார் சொன்னார்கள். வேறு நம்புகிறோம் இல்லாமல் இன்ஷா அல்லா, நம்ம எல்லாம் மூமின்கள் தான். 5 நேரம் தொழுகிறோம் எல்லாரும் இன்ஷா அல்லா, 5 தொழு கலிமா சொல்லியிருக்கோமா இல்லையா? ஜக்காத்து கொடுக்க நோன்பு வச்சோமா, ரம்ஜான் நோன்பு வச்சோமா இல்லையா? ஜக்காத்து கொடுத்தோமா இல்லையா இன்ஷா அல்லா? இல்லை ஹஜ்ஜுக்கு போனோம், ஹஜ்ஜுக்கு இன்ஷா அல்லா வாய்ப்பு கொடுத்தா போவோம் இன்ஷா அல்லா, போவோம் எல்லோரும் போவோம் இன்ஷா அல்லா. யாரெல்லாம் ஹஜ்ஜுக்கு போனது கேட்டுக்குங்க, ஹாஜியார் ஒருத்தவங்க போயிருக்காங்க, அல்லா நம்ம அனைவரும் 2 பேர் போயிருக்காங்க, நல்லா தூங்குங்களேன், 2 பேர் போயிருக்காங்க, மாஷா அல்லா, 1 2 ஹஜ்ஜுமா தாங்கணுமா? யார் நீங்களுமா? அல்லா நம்ம எல்லாரையும் ஹஜ்ஜுக்கு கூட்டிகிட்டு போவானாக்கா இன்ஷா அல்லா. உம்ரா, உம்ரா யாரை போய் கேட்டுக்குங்க, உம்ரா பரவாயில்ல, 5 6 பேர் போயிருக்காங்க, நம்ம எல்லாரும் ஒன்றா போயிடுவோமா இன்ஷா அல்லா? உம்ரா ஒரு ப்ரோக்ராம் போடுங்களேன், ஒன்றா போயிடுவோமா இன்ஷா அல்லா? அல்லாஹ் தஆலா உங்கள் ஹஜ்ஜை கபூல் ஆக்குவானா, ஹஜ்ஜை லேசாக்கி வைப்பானா, சலாமத்தாக போய் சலாமத் திரும்பி வர அல்லா தௌஃபீக் செய்வானா. எல்லோரும் போவோம் இன்ஷா அல்லா, உம்ராவுக்கு அல்லா கூட்டி போவோம். நாம் எல்லோரும் இன்ஷா ஹஜ்ஜுக்கு போவோங்க இன்ஷா அல்லா, அல்லா எல்லோரும் ஹஜ்ஜுக்கு கூட்டி போவோம் இன்ஷா அல்லா. அப்போ இஸ்லாம் வந்துருச்சு நம்மள்கிட்ட. அல்லாஹ் நம்புகிறோமா இல்லையா? மலக்குகளை நம்புகிறோமா? நம்புகிறோம். ஜி ரசூல்மாரை நம்புகிறோமா இல்லையா? நம்புகிறோம், சத்தமாக சொல்லுங்களேன். விதியை நம்புகிறோமா இல்லையா? கியாமத்தை நம்புகிறோமா இல்லையா? நம்பர். இப்போ அப்போ நாம் என்ன ஆகிட்டோம்? மூமினாக ஆகிட்டோம். இதே பெருமானார் சொன்ன உடனே அந்த வந்த மனிதர் சதக்த, இதுவும் சரிதான், நீங்கள் சரியாக சொன்னீர்கள் என்று சொன்னார். சஹாபாக்களுக்கு இன்னும் ஆச்சரியமாக போயிடுச்சு. வந்த மனிதர் 3 நடந்த சம்பவங்கள், இது கதை இல்லை. நீங்கள் தெரிஞ்சுங்களா? ஏதோ ஸ்டோரி, கேரளா ஸ்டோரி கிடையாது இது, இது வந்து ரியல் ஸ்டோரிங்க இது. அது இல்லாத கதையெல்லாம் போட்டு விளைஞ்சிங்களா? அந்த மாதிரி 32,000 பேரை குளித்துட்டு போயிடலான்னு போட்டிருக்காங்க, பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது இந்த காலத்தில். அந்த மாதிரி கேரளாக்கு போனால் ஆள் நிறைய கிடைக்கணும், இங்கே 10 பேர் படையே போய் இழுத்துட்டு வந்து நமக்கு எங்கேயும் அனுப்ப வேணாம். வீட்டில் மனைவியே வச்சுக்கலாம். நிறைய பேருக்கு பொண்ணே கிடைக்காம நிறைய ஆம்பளையும் கல்யாணம் முடிக்காமல் உட்காந்துருக்காங்க இன்றைக்கி. வந்துங்களா 32,000 பேர் கிடைக்கிறாங்க நம்ம அந்த மாதிரி கேரளாவுக்கு போனால். கேரளா ஸ்டோரி இது ரியல் ஸ்டோரி பை, இது கேரளா ஸ்டோரி கிடையாது. இது விளையாஞ்சுங்களா, இது உண்மைக்காது, உண்மையாக நடந்தது இது. அந்த வந்த மனிதர் மூன்றாவது கேட்கிறார், என்னண்டு சரி உமல் இஹ்சான் யா ரசூலுல்லா, இஹ்சான் என்றால் என்னவென்று கேட்டார். பெருமானா சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை வணங்க வேண்டும் நீங்கள் அல்லாஹ்வை பார்ப்பதை போன்றே. யாரோ ஒரு தம்பி சொன்னாங்க, யாருமா சொன்னது? மாஷா அல்லா, பாரக்கல்லா, அல்லாஹ் அவங்க பரக்க செய்வாங்க, அல்லாஹ் இறை ஞானங்களை உங்களுக்கு மேலும் அதிகமாக்குவாங்க. வ இல்லம் தகுன் தராஹு, நீங்கள் அல்லாஹ்வை பார்க்காவிட்டாலும் வ இன்னஹு யராக, உங்களை அல்லாஹ் ஒவ்வொரு நொடியும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கிறான். இப்போ நான் உங்களை பார்க்கிறேன் என்று நம்புறீங்களா இல்லையா? உண்மையாக நம்புறீங்க. இதை விட கரீபா அல்லாஹ் உங்களை பார்த்துட்டு இருக்கிறான். எனக்கும் உங்களுக்காக இடைவெளி இருக்கு, இடைவெளி இல்லாமல் உங்கள் உடனிருந்து அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நானாவது சில நேரம் கண் சிமிட்டி பார்ப்பேன், ஒரு நொடியும் இடைவெளி விடாது அல்லாஹ் பார்த்துட்டு இருக்கிறான். நான் கொஞ்ச நேரம் பார்ப்பேன், ஊருக்கு போயிடுவேன், அல்லாஹ் நீ பிறந்த இருந்து பார்த்துட்டே இருக்கிறான். நீ மௌத்து வரைக்கும் அல்லாஹ் பார்ப்பான். நீ மௌத்தாய கபர்ல வச்சுட்டா மனைவியும் பார்க்க மாட்டாங்க, அத்தாவும் பார்க்க மாட்டாங்க, அம்மாவும் பார்க்க மாட்டாங்க, எல்லாரும் பார்க்க மாட்டாங்க, அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான். உன்னை கபர்ல வச்சாலும் அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான், உன்னை மஹஷர்ல கொண்டு போய் அல்லாஹ் பார்த்துட்டு இருப்பான். அப்பவும் அல்லாஹ் கருணை கண் கொண்டு பார்ப்பான் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் சும்மா இல்லைக்கு, இப்பயும் கருணை கண் கொண்டு பார்க்குறான் அல்லாஹ் தாலா. இப்போ பாவம் மூட்டையாக உட்காந்துருக்கோம், பாவங்களுக்கு மேல் பாவம் சேரும், அல்லாஹ் சொன்னதுக்கு மாறு செஞ்சு உட்காந்துருக்கிறோம். இப்பவும் அல்லாஹ் தஆலா உம்மத்தும் முதுனிபத்தும் வ ரப்புன் கஃபூர், அடியார்களோ பாவம் செய்பவர்கள் ரப்போ கஃபூர் ஆனவன்றான். அடியார்களோ பாவம் செய்பவர்கள் ரப்போ தண்டிக்கக்கூடியவன் சொல்ல பாருங்க. அடியார்களோ பாவம் செய்பவர்கள், அல்லாஹ் கிடைச்ச அடியார்களோ பாவம் செய்பவர்கள், இந்த அடியார்கள் கிடைச்ச ரப்போ மன்னிக்கிறான் அல்லாஹ். நம்ம கிடைச்ச ரப்பு கஃபூரான ரப்புட்டான் அல்லாஹ் தஆலா. நாம் பாவம் செய்கிற பொழுதே பார்க்கிறான். யத்தலிவல் உஸாத் வஹும் ஃபீ இஸ்யானிஹிம் ஃபயக்ஃபிரு பிமகாஃபிரில் குஃப்ரான், பாவங்கள் செய்யக்கூடிய அடியார்கள் பாவம் செய்கிற அதே நேரத்திலே பார்க்கிறான் அல்லாஹ் தஆலா. செய்து கொண்டிருக்கும் போதே பார்க்கிறான், தன் கருணையால் அல்லாஹ் தஆலா மன்னிச்சிரான் அல்லாஹ் தஆலா. அந்த நொடி நினைச்சா தலை இடி விழுந்திருக்க முடியும், அல்லாஹ் நினைச்சிருந்தான். அந்த நொடி நினைத்தாலும் ஹார்ட்டை துடிக்க வச்சுட்டு நிப்பாட்டிருக்கான் அல்லாஹ் ஜல்ஷானுல்லா. அந்த நொடி நினைத்தால் அல்லாஹ் கிட்னி வேலையை செய்யாமல் ஆகியிருக்கலாம். நீ பாவம் செய்யும்போது உன் மூளை வேலை செய்யாமல் ஆகியிருக்கலாம். நீ பாவம் செய்யும்போது உன் கண்ணு வேலை செய்யாமல் ஆகியிருக்கலாம். நீ பாவம் செய்யும்போது உன்னுடைய ஸ்டோன் உண்டாக்கி துடிக்கிற மாதிரி அல்ல வைத்து துடிக்கிற மாதிரி ஆகியிருக்கலாம். எல்லாத்தையும் வச்சிருந்து அத்தனையும் பாதுகாத்து அவ்வளவும் பாதுகாத்து நீ பாவம் எதுக்காண்டி வெயிட் பண்ணுறான்? இவன் பாவம் செஞ்சோன்னு யா கஃபூர் நினைச்சிட்டாங்க, என்னை மன்னிப்பவனே கருணையாளனே எஜமானே தெரியாமல் செஞ்சுட்டேன் அல்ல அப்படி. நீ தெரியாமல் செஞ்ச நீ இல்லை கேட்குறது இல்லை பாரு, அடியான் தெரியாமல் மன்னிச்சிட்டேன் போ, என்ன கருணையான பாருங்க அல்லாஹ் தஆலா. ஜி ஒரு நாளைக்கு 10 முறை நான் 100 முறை செஞ்சாலும் அல்லாஹ் மன்னிச்சிடறான். ஜி அல்லாஹ் இப்போ நம்ம கடையில் கடை வச்சுருக்காது முதல்ல கல்லால் ஒருத்தன் கடையில் வேலை செய்கிற ஒருத்தன் கல்லாவில் வந்து 100 ரூபா திருடிட்டான். அவர் சிசிடிவி கேமரா வச்சு கண்டுபிடிச்சிட்டார் திருடினது யாருன்னு. காசு எடுத்தியா? தெரியாமல் திருடிட்ட முதலாளியை மனுஷன் இன்னும் தெரியாமல் திருடினேன். இது தெரிஞ்சு திருடுற வேறு இருக்குது, தெரியாமல் திருடுற வேறு இருக்கா? திருடி இப்படி தெரியாமல் திருடனியா நீ? சாத்துறார் போடா ஒழுங்காக வேலையை போடுறான்னு. மறுநாள் 100 ரூபா குறையுது கணக்கில். திரும்ப டிவி பார்த்தா அவனே தான் திருடிருக்கான். ஏன்னா திருடுன்னு தெரியாமல் திருடிட்டேன் முதலாளி போடா வெளியே. ஒரு தடவை மன்னிக்கலாம், 2 தடவை மன்னிக்கலாம், துரத்திடுவார். ஆனால் அல்லாஹ் தஆலா எப்படிங்க நம்ம தெரியாமல் திருடிட்டேன்னு சொல்கிறதே பொய்ன்னு தெரியும் அல்லாவுக்கு. பார்த்து அடியான் தெரியாமல் இருந்தானா போ எல்லாம் மன்னிச்சிடலாம். நமக்கு தெரியாத பாவம்னு தெரியாதாங்க, பாவம் செய்கிறவங்களுக்கு பாவம் தெரியாமல் செய்கிறோம், எல்லாம் தெரிஞ்சு தான் செய்கிறோம். ஆனால் அல்லாட்ட அல்லாஹ் கண்ணை கசக்கிறப்பே அடியான்னு போய் பாவியான அடியான் தெரியாமல் பாவம் செஞ்சுட்டான் இல்லை இனிமேல் செய்ய மாட்டேன் இல்லை இனிமேல் செய்ய மாட்டேன்னு சொல்லும் போதே கல்புக்குள்ளே அடுத்த வாய்ப்பு வர வரைக்கும் திரும்ப அடுத்த சான்ஸ்க்காக செய்கிறது தான் அப்படின்னு மனசில் உள்ளே உட்காந்துருக்கு. அதுவும் ரொம்ப பார்த்து தான் இருக்கான், ஆனால் மன்னிச்சிடறான். ஏன்னா அல்லாஹ் தஆலா விசாலமான கொடையாளன். ஏன்னா நாம் ஏன் மன்னிக்க மாட்டேங்கிறோன்னா நமக்கு அது நஷ்டத்தை உண்டாக்குது. ஆனால் அல்லாஹ் எதுவும் நஷ்டமும் இல்லை பாருங்க, நஷ்டமே இல்லை. அதுவும் நல்லா தானே நாம் எல்லாம் பாவம் செஞ்சோன்னா அல்லாவுக்கு ஏதோ மனசு பெரிய கஷ்டமாக போயிச்சாங்க. இவர் கடையில் 10 பேர் வேலை செய்கிறான், 10 பேர் ஆளுக்கு 100 ரூபா தூக்குனா கடை போயிடும். அவள் தான் நமக்கு யாராவது மாறி செஞ்சால் நமக்கு நஷ்டம். துனியாவில் இருக்கிற அத்தனை பேருமே 800 கோடி பேரும் அல்லாவுக்கு பாவம் செய்தார்கள். ஒருவர் கூட பள்ளிவாசலுக்கு போகல, ஒரு மனுஷன் கூட தொழுகலை, அத்தனை பேரும் காஃபிராக போயிட்டான். அதனால் அல்லாவுக்கு நஷ்டமா? அவன் அல்லாவுடைய பதவி குறைஞ்சிருமா? இப்போ தமிழ்நாட்டில் யாருமே வந்து ஓட்டு போடலைன்னா முதலமைச்சருக்கு பதவி விட்டு இறங்கிடுவார். இவங்கெல்லாம் ஓட்டு போட்டது தான் பதவி. இந்தியாவில் எல்லாம் ஓட்டு போட்டது தான் பிரதமர் பதவி. அந்த மாதிரி நாமெல்லாம் ஓட்டு போட்டு அல்லாஹ் தஆலாக்கு அல்லாஹ் நாமெல்லாம் தொழுகாமல் போகாம நாமெல்லாம் தொழுகாம விட்டா வணக்க வழிபாடு செலுத்தாம விட்டா அல்லாவுடைய பதவி கீழே போயிடுமா? தேவையில்லைங்க. நம்ம வணக்க வழிபாடுங்க, நாம் தொழுகணும், நம்ம நோன்பு வைக்கணும், நம்ம ஜக்காத்து கொடுக்கணும், நம்ம ஹஜ் செய்யணும், அல்லாவுக்கு தேவையே இல்லை. அப்படிங்களா? قال وَإِن تَكْفُرْ وَمَنْ فِي الْأَرْضِ جَمِيعًا غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் غَنِيٌّ حَمِيدٌ. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, நீங்களும் இவ்வுலகில் உள்ள அத்தனை பேருமே காஃபிராக ஆகிவிட்டாலும் அல்லாஹ்வுக்கு இந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தஆலா غَنِيٌّ عَنِ الْعَالَمِينَ, எந்த தேவையும் இல்லாத அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. கனியுன் அனில் ஆலமீன், அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா. விளஞ்சா இல்லையம்மா? அப்போ அல்லாஹ் கருணை கடலாகி அல்லாஹ் தஆலா நம்ம மேல் இறக்கமிக்க அல்லாஹ். தெரிஞ்சே பாவம் செய்கிறோம், ஆனால் கண்ணை கசக்கி ரப்பே தெரியாமல் செஞ்சுட்டு அல்லான்னா ஒரு ஈயுடைய தலையளவு இவன் கண்ணீர் வெளியே வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் மன்னிச்சான் அல்லாஹ் ஜல்லஷானு. யாராவது அழுதா ஒருத்தன் ஈயுடைய தலையளவு தான் தன் கண்ணீர் வந்துச்சு, அடியே அழுதுட்டான், எல்லாம் மனசு தாங்காது, எல்லாம் மன்னிச்சிடலாம். ஒருத்தருக்கு அழுகையே வரல, இல்லை எல்லாம் அழுகுறாங்க, எனக்கு அழுகையே வரல, அழுகிற மாதிரி நடிக்கிறான், அப்போ எல்லாம் மன்னிச்சிட்றான். நாம் மன்னிப்போம். நாம் வந்து நம்ம மனசு கல் மனசுங்க. ஒருத்தர் தெருவில் பிச்சை, ஐயா சார் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சார், நடிக்கிறான் பாரு. இப்போ தான் போய் பிரியாணி எடுத்து பக்கத்துக்கு இல்லை வந்துருப்பான், காசு கேட்குறதுக்காண்டு சார் சாப்பிட்டு 3 நாள் ஆச்சு சொல்கிறப்பதே நடிக்கிறான். என்ன கல் அழுகுறான் பாரு, திருட்டு பேல இல்லை காசுக்கான்னு நடிக்கிறேன் படா. ஆனால் பெருமாள் சொல்கிறாங்க, நீங்கள் அல்லாட்ட நடிங்க, அழுகு வரலையா அழுகிற மாதிரி யாரும் ஆக்ஷனாவது கொடுங்க, அல்லா மன்னிச்சிடறான்டா. இந்த மாதிரி யாருக்கும் சொல்லுவா? எவ்வளோ கருணையால பாருங்க, சும்மா ஆக்ஷனாவது விடு, அப்போ அதுக்கு அல்லா மன்னிச்சிடறான். அல்லா தஆலா நடித்தாலே மன்னிச்சிடறான். அல்லா தஆலா இப்போ உண்மையில மனசு வேதனைப்பட்டு அழுது அல்லா மன்னிக்க மாட்டான். அல்லா தஆலா ஏமா? சரி சரி. மழை நல்லா போயிட்டோம், யாரும் போக முடியாது. இப்போ இங்கே பெரிய ஃபஜர் வரைக்கும் இங்கே தான் நினச்சிங்களா? நல்லா போயிட்டோம், விடிய விடிய போயிட்டோம் மழை, அல்ஹம்துலில்லாஹ். 6 நபர் முடியும் ரஹமத். ஆமாம். ஐ அபுரே கரம் ஜி குச்சி தம் கே பரஸ் இத்தனானா பரஸ் கே ஓ ஆன சகே ஜி. என் காதலன் வந்து கொண்டிருக்கிறான், என் காதலி வந்து கொண்டிருக்கிறாள், கருணைமிக்க மேகமே கொஞ்சம் நிறுத்தி பேய். ஒரு கவிஞன் சொல்கிறான், கொஞ்சம் நிறுத்தி பேய், இவ்வளோ பெய்து விடாதே, அவள் வர முடியாமல் என் நேசர் வர முடியாமல் பெய்து விடாதே. ஐ அபரேக்கரம் குச்சி தம் கே பரஸ் கொஞ்சம் நிறுத்தி பேய் இதனான பரஸ் இவ்வளோ பெய்து விடாதே, கே ஆனசக்கே அவர் வர முடியாத அளவு பெய்து விடாதே. ஓ ஆகையே ஜபு அவங்க வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா தப்பு ஜம் கே பரஸ் அப்போ ஒட்டுமொத்தமாக சேர்ந்து பேய். அவர் இத்தனா பரஸ் இன்னும் இவ்வளவு பேய் கே ஓ ஜானசக்கி அவங்க போக முடியாது, அந்த மாதிரி பேய்து அப்படின்ற மாதிரி. இப்போ எல்லாம் வந்துட்டாங்கிறப்பே கதவை பூட்டியாச்சு. உன் கருணை கதவை நீ திறந்து விடு எஜமானே, இந்த கதவை பூட்டியாச்சு, நீ திறந்து விடு. எந்த அளவு ஃபஜர் வரைக்கும் யாரும் இங்கே பயான உட்காருவார்களே அந்த அளவுக்கு பெய்து விடு. யார்பா ரொம்ப வேகமாக ஆமின்னு சொல்கிறது? வீட்டில் பிவி இருக்காங்களா? உங்களுக்கு வயசாகிடுச்சு எஜமானே அப்படி ஓகே, பிரச்சனையே கிடையாது. போட் அவங்களா சொல்றாங்க உங்களுக்கு தான எங்களுக்கு தான் வீட்ல மனைவி மக்கள் இல்லையா அப்படிங்கிற அளவுக்கு வந்துச்சு. அப்ப என்ன சொல்றீங்களா? அப்ப அவங்க மூன்றாவது என்ன கேட்டாங்க? இஹ்சான் என்றால் என்ன? யார் கேட்டா? பெருமானார் சொன்னாங்க, இஹ்சான் என்றால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தராஹு. நீங்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் அல்லாஹ் தஆலாவை பார்ப்பதை போல் வணங்க வேண்டும், பார்த்து வணங்கணும். பேர் முஷாஹதான் பேர். அந்த அளவுக்கு உங்களால் முடியலன்னா முராக்கபா, அல்லாஹ் என்னை பார்க்குறான்ற உணர்வுடனே வணங்க வேண்டும். முஷாஹதா ஒன்று, முராக்கபா. இந்த வார்த்தையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னவுடன் அந்த வந்த மனிதர் சதக்தன்னு சொல்லலை, கரெக்ட் அப்படின்னு சொல்லலை. முதல் ரெண்டுக்கும் நீங்கள் சொன்னது சரிதான் என்று சொன்னார். இந்த மூன்றாவது வார்த்தை சொன்னவுடன் நீங்கள் சொன்னது சரிதான்னு சொல்லலை. அப்போ இந்த இது அவங்களுக்கே புதுசாக இருக்குது, வந்த மனிதருக்கே. கேட்டாங்களா? இந்த ரெண்டு கேள்வி கேட்டாங்க, போயிட்டாங்க, எந்திரிச்சு போயிட்டாங்க. இப்போ தான் கதவை திறந்து இப்படி வெளியே போனாங்க. போன உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பக்கத்தில் இருந்த உமர் கத்தாப் ரலியல்லாஹு கூப்பிட்டு, அவங்க அவங்க எங்கே போகிறாங்க பாருங்க அப்படின்னா, இப்போ தான் கதவை திறந்து இப்படி போனாங்க. மொழ அடுத்தடுத்து அடுத்த வினாடி இவங்க போகிறாங்க. கதவை திறந்து பார்த்தாங்க, காணாம். தெரு இந்த முனை அந்த முனை எங்கேயுமே காணாம். யார சூழலாம் காணாம். அவங்கள வெளியே போன மாதிரி தெரிஞ்சு. இப்போ தான் கதவை திறந்து வெளியே போன மாதிரி தெரிஞ்சு. கதவை திறந்து பார்த்தா எங்கேயுமே காணாம். யார சூழலாம் அவங்கள காணாம் அப்படின்னு சொல்லி வந்து சொன்னார். சொன்னவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அங்கே உட்காருங்க. அவங்க ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தார். வந்தது யாருங்க? அதாக்கும் ஜிப்ரீல், உங்களிடத்திலே ஹஜ்ரத் சையீனா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மனித உரு தாங்கி வந்தார்கள். எதற்காக வேண்டி வந்தார்கள்? லியுஅல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய தீனை உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக வேண்டி வந்தார்கள் அப்படின்ட்டாங்க. பலஞ்சலிங்களா? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை மனித உரு கொடுத்து அல்லாஹ் தஆலா அனுப்பி வைத்து இந்த மூன்று விஷயங்களையும் நமக்கு கற்றுத்தருகிறான். இஸ்லாம் என்றால் என்ன, ஈமான் என்றால் என்ன, இஹ்சான் என்றால் என்ன. இன்றைய மக்களிடத்திலே ஓரளவுக்கு இஸ்லாத்தை பற்றியும் ஈமானை பற்றியும் விழிப்புணர்வு இருக்கிறது. ஆனால் இஹ்சானை பற்றி அறவே இந்த மக்களிடத்தில் இன்று விழிப்புணர்வு இல்லை. அதனால் நம்முடைய பொறுப்பு, ஆன்மீகவாதிகளுடைய பொறுப்பு, உலகமெங்கும் மக்களிடத்திலே இஹ்சானை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். இந்த மூன்றும் சேர்ந்து தான் தீன் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போ மூணில் ரெண்டை பிடிச்சிட்டு ஒன்றை விட்டால் எப்போ தீன் முக்கம்மல் ஆகும்? தீன் பரிபூர்ணமே ஆகாதுங்களே. மூணும் சேர்ந்தாதாங்க தீனு. அப்போ ஒரு தீன்தாரியாக ஒருவர் ஆக வேண்டும் என்றால் மூணும் இருக்கணுமா இல்லையா? இஸ்லாத்தை பற்றி, ஈமானை பற்றி, தொழுகையின் சிறப்பு, நோம்பின் சிறப்பு, ஜக்காத்தின் சிறப்பு, ஹஜ்ஜின் சிறப்பு, எல்லா சிறப்பும் வாசிக்கப்படுது. இஹ்சானுடைய சிறப்பு எங்கே வாசிக்கணும்? இஹ்சானுடைய சிறப்பத்தை ஏன் சொல்லித் தர்றதில்லை? அதை பற்றிய பயிற்சி ஏன் கொடுப்பதில்லை? அதை பற்றிய விழிப்புணர்வை ஏன் உண்டாக்குவதில்லை? அது வந்தால்தானே மக்களிடத்தில் தீன் வரும். அலஞ்சபை, அப்போ இஹ்சானுடைய விழிப்புணர்வை உண்டாக்குவது எப்படி? இது என்னுடைய இரண்டாவது கேள்வி. முதல் கேள்வி ஞாபகம் இருக்குங்களா? மறந்துருச்சுல. முதல் கேள்வி என்ன? வணக்கத்திற்காகத்தான் அல்லாஹ் நம்மை படைத்தான் என்றால் ஏன் இவ்வளவு வேலைகளை கொடுத்தான்னு ஒரு கேள்வி கேட்டேன். இப்போ ரெண்டாவது கேள்வி, இஹ்சானுடைய பாடத்தை எப்படி விளங்குவது? இஹ்சானை பற்றி அல்லாஹ் நம்ம முஷாஹதா ஒன்று, முராகபா ஒன்று. நம்முடன் அல்லாஹ் இருக்கிறான் என்ற உணர்வை, அல்லாஹ் என்னை நான் அல்லாஹை பார்ப்பது என்றால் எப்படி, என்னை அல்லாஹ் பார்க்கிறான் என்றால் எப்படி, இது ரெண்டாவது கேள்வி. மூணாவது கேள்வி என்ன எழுதி வச்சிருக்குன்னு கேட்டால், தொழுகை என்பது ஒரு மனிதனுக்கு எவ்வளோ நேரங்க? எவ்வளோ நேரமாக தொழுகை? 5 நேரம். எவ்வளோ நேரம் ஆகும் மொத்தத்துக்கு? ஜி, ஒரு தொழுகைக்கு 10 நிமிஷம் வைப்போமே, மொத்தமாக சேர்த்தா 5 தொழுகைக்கு 50 நிமிஷம். சீக்கிரமாக திரும்ப 5 நிமிஷம் சொல்கிறாங்க சில பேர். இன்னும் 10 நேரம் ஒரு ஆவரேஜாக வச்சுக்கோமே. 10 நிமிஷம் ஒழு செஞ்சுட்டு தொழுது முடிச்சுட்டு வெளியே போகும். 50 நிமிஷம். நோம்பு எத்தனை நோம்புங்க? 30 நோம்பு. ரமதான் அவ்வளோதான், அதுக்கு மேலே கடமை இல்லை. ரஃபிலா வச்சுக்கிட்டோம் வரலாம். ஜக்காத் எவ்வளோ? வருஷத்துக்கு ஒரு தடவை எவ்வளோ கொடுக்கணும்? 2.5%. சொத்தில் 100க்கு 2.5. அதுக்கு மேலே கடமை இல்லை, கொடுக்குறது அவர் இஷ்டம். ஹஜ்ஜு எப்பைங்க? வாழ்நாளில் ஒரு தடவை முடிஞ்சு. களிமா எப்பைங்க? இப்போ தொழுகை ஒரு நாளைக்கு 5 வகுத்து இருந்து, ரமலான் மாதம் வந்தால் நோன்பு, காசு இருந்தால் ஜக்காத்து, பணம் அதிகமாக இருந்தால் ஹஜ்ஜு. களிமா எப்போ? வாழ்நாள் எத்தனை வர? ஒரு முறை சொன்னால் முஸ்லீம் ஆயிடுறாரு, மூமின் ஆயிடுறாரு. திரும்ப எப்போ களிமா சொல்லணும்? மொத்த களிமா சொன்னால் முடிஞ்ச போச்சு. எனவே நடுவில் மட்டும் களிமா கடமை இல்லையா? களிமாவிலே வாழ வேண்டும். எப்படி வாழ்வது? இப்போ தொழுகை ஒரு குறிப்பிட்ட நேரம், நோன்பு குறிப்பிட்ட நேரம், ஜக்காத்து குறிப்பிட்ட நேரம், வருஷம் ஒருக்க தான், டெய்லி ஜக்காத்து கிடையாது. ஹஜ்ஜு குறிப்பிட்ட நேரம். களிமா எப்போ? களிமா நம்ம இடத்திலே குறிப்பிட்ட நேரம் மார்க்கம் சொல்லவே இல்லை. ஒரு நாளைக்கு ஒரு முறை, மாதம் ஒரு தடவை, வருஷம் ஒரு தடவை இல்லவே இல்லை. ஏன் அப்படி சொல்லன்னு கேட்டால், உன் 24 மணி நேரமும் களிமா நம்ம கூட இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? களிமா சொல்லிகிட்டே இருக்கிறதா? காலை ஃபஜ்ர்லேருந்து லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படியே இரவு முழுசும் பகல் முழுசும் 20 முழுசும் சொல்லிட்டே இருக்கிறதா? களிமாவை 24 மணி நேரமும் சொல்வது கடமை இல்லை. களிமாவை 24 மணி நேரம் உணர்வது கடமை. களிமாவுடைய உணர்வு 24 மணி நேரமும் இருக்கணும். ஒரு நொடி கூட கேப்பே கிடையாது. அது எப்படி 24 மணி நேரமும் களிமாவுடைய உணர்வில் இருப்பது என்றால் என்ன? அந்த உணர்வை எப்படி கொண்டு வருவது? இது 3வது கேள்வி. யாராவது பதில் சொல்லுவாங்க. 4வது கேள்வி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஜத்திது ஈமானக்கும் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று கூறி. இது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இப்போ என்ன கேள்வி? ஈமானை புதுப்பிப்பது எப்படி? ஈமான் பழசாக போயிருமா? நாம் அல்லாஹ் நம்புகிறோமா இல்லையாம்மா? எல்லாம் ஆமந்து பில்லாஹி, அல்லாஹ் மீது ஈமான் கொண்டிருக்கிறோம். அந்த ஈமான் எப்படி பழசாக போகுது? ஈமான் எப்போ ஈமான் தான் இருக்குது. செவுத்தில் பெயிண்ட் அடிச்சிருக்கோம், ஒரு வருஷம் கழிச்சா பழசாக போயிடுது. தொப்பி வாங்கியிருக்கோம், ஒரு வருஷம் கழிச்சா பழசாக போயிடுது. சட்டை வாங்கியிருக்கோம், ஜுப்பா வாங்கியிருக்கோம், ஒரு வருஷம் கழிச்சா பழசாக போயிடுது, வேறு சட்டை மாற்றிக்கிறோம். இப்போ ஈமான் எப்படி புதுசாக்குவது? ஈமானை துவைச்சி போடுறதா? சட்டை அழுக்காக போனால் துவைச்சி போட்டுக்கிறோம். என்னம்மா தஜ்தீத ஈமான் எப்படி? பெருமானா சொன்னாங்க, ஜத்திது ஈமானக்கும், உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள் பி கௌலி லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி உங்களுடைய ஈமானை புதுப்பித்து கொள்ளுங்கள்னு சொன்னாங்க. இப்போ இதான் சொல்லுங்கள், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி. இப்போ இந்த சொல்லை கொண்டு நம்முடைய ஈமான் புதுப்பிக்கப்பட்டு விட்டது. என்னங்க வித்தியாசம் சொல்லுங்கள்? முந்திக்கு இப்போ என்ன வித்தியாசம்? களிமா சொல்கிறதுக்கு முன்னாடி உங்கள் ஈமான் எப்படி இருந்துச்சு, களிமா சொன்னதுக்கு பின்னாடி எப்படி இருந்துச்சு, வித்தியாசம் காட்டுங்கன்னு கேட்குறேன். யாராவது சொல்லுங்கள். சட்டை அழுக்கா போச்சுங்க, துவைக்க போட்டோம், துவைச்சி சுத்தம் பண்ணி அயன் பண்ணி கொண்டு வந்தால் புது சட்டை மாதிரி இருக்கா இல்லையா? துவைச்ச பின்னாடி பழைய சட்டை மாதிரியே இருந்துச்சு, துவைச்சி என்ன பிரயோஜனம்? அப்போ இப்போ எப்படி ஈமான் இருக்குது? லா இலாஹ இல்லல்லாஹ் சொன்ன பின்னாடி எப்படி ஈமான் இருக்குது? இது ஒன்றுக்கு விட இப்போ சொல்லுங்கள் யாராச்சும். இப்போ திரும்ப சொல்லுங்கள், அஃதலுல் ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ். இப்போ எப்படி ஈமான் இந்த களிமா சொல்லுக்கு முன்னாடி பழைய ஈமானாக இருந்தது, களிமா சொன்ன பின்னாடி எப்படி புதிய ஈமானாக ஆனது? விளக்கம் சொல்லுங்கள். சொல்லுங்கள். ஆமாம் ஆமாம், கல்வி சுத்தமாகிடுச்சுமானே. என்ன பழசு, என்ன புதுசான? ஈமான் பழசா எப்படி ஆச்சு? ஆமாம், துரியது பெருமானா சொல்கிறாங்க, அந்த பழசாக ஆனது எப்படி? ஜி பழசாயிருச்சு. شباش إيمان برسا بردنا إننا إيمان برسا بردنا إيمان إننا تريما الله وعي نمبوه إيمان إننا هذا يبدي برسا بهم الله وعي نمبوه نال الله وعي يبدي نمبوه الله دان إن رب الله دان إنه إله الله دان என்னை வாழ வைப்பவன் என் ஒவ்வொரு நொடி வாழ்க்கைக்கும் என்ன தேவையோ அதை தருபவன் அல்லாஹ் தான் தருபவன் அல்லாஹ் தான் என் இலாஹ் என்று நம்புவதற்கு பேர் தான் ஈமான். இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளும் என் தேவையை பூர்த்தி செய்யாது, அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்பவன் என்று நம்புறதுக்கு பேர் தான் ஈமான். ஈமான் பில் உலூஹியத் பாய் லா இலாஹ இல்லல்லாஹ். உன் தேவைகளை நிறைவேற்றுபவன் அல்லாஹ் தவிர வேறு யாரும் இல்லை என்று நம்புவதற்கு பேர் தான் ஈமான். யா ரப்பு அல்லாஹ், யா ராஸிக் அல்லாஹ், யா ரஹ்மான் அல்லாஹ், யா ரஹீம் அல்லாஹ். எனக்கு சோறு போடுறவன் அல்லாஹ், வாழ வைக்கிறவன் அல்லாஹ், என்னை பார்க்க வச்சவன் அல்லாஹ், உயிரை மூச்சை ஓட வைப்பவன் அல்லாஹ், என் காது கேட்க வைப்பவன் அல்லாஹ், என் வாய் பேச வைப்பவன் அல்லாஹ், எனக்கு இல்மை வெளியாக்குபவன் அல்லாஹ், என் நாட்டத்தை வெளியாக்குபவன் அல்லாஹ். ஆக மொத்தத்தை நான் இருப்பதே அவனை கொண்டுதான். என்று அல்லாஹ்வை நம்புவதற்கு பேர் தான் ஈமான். இந்த ஈமான்ல அலாமா உறுதியாக இருக்கும்போது இப்போ நம்முடைய தேவைகள் ஒரு வஸ்து பூர்த்தி செய்யும். தண்ணி கொடுக்குமா? பிஸ்மில்லா ரஹ்மான். தண்ணி முன்னாடி வந்துருச்சு. நான் என்ன செஞ்சிட்டேன், இந்த தண்ணி தான் என் தொண்டை கொஞ்சம் கரகரன்னு இருந்துச்சுங்க. பிஸ்மில்லா இப்படின்னு தண்ணியை குடித்தேன், நல்லா சரியாயிடுச்சு என் தொண்டை. இந்த தண்ணி என் தேவையை பூர்த்தி செய்து விட்டது என்று நினச்சேன். பார்த்தீங்களா, உடனே ஈமான் பலசா போச்சு. ஈமான் கொஞ்சமாக குறைஞ்சி போச்சு. ஏன்? தண்ணி தேவையை பூர்த்தி செய்யல, அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செஞ்சான். தண்ணி அறவே என் தேவையை பூர்த்தி செய்யாது. தண்ணியின் மூலமாக என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. மாஷா அல்லாஹ். இல்லைன்னு சத்தமாக சொல்லுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம மேட்டுப்பாளையத்தில் நடுவில் பயான் வச்சோன்னு சொன்னால் பக்கத்து வீட்டுக்காரன் ஓடிடுவாங்க. இப்போ இந்த காட்டுக்கு நடுவில் நீ கற்றுனீங்கன்னா என்ன சத்தம் போட்டு இல்லைல்லா சொன்னாலும் யாரும் பயப்பட மாட்டாங்க. அதனால தான் ஹான்காக்கெல்லாம் காட்டுக்குள்ளே கட்டுறாங்க. அந்த காலத்து பெரியவங்களாம் அஜமு என்னும் கோட்டையில் போய் தான் முஹிதீன் ஆண்டகை வந்து ஹிற்கு என்னும் காட்டில் போய் தான் அவங்க தவம் செய்தார். என்ன இல்லைல்லா சொல்லுங்கள், யாருக்கும் பிரச்சனையே இருக்காது. இதே ஊருக்குள்ளே நீங்கள் உட்காந்து இல்லைல்லா சொல்லுங்க, பக்கத்து இருக்கிறாங்க காலி பண்ணிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரிலாம் பிரச்சனை இருக்குது. இப்போ நீ என்ன சத்தமாக சொன்னாலும் யார் காதிலும் உழுகாது, இந்த பிரச்சனையும். அதனால் பயப்படாமல் சொல்லுங்கள். அனைத்து தேவைகளையும் நம்மோடு இருந்து பூர்த்தி செய்பவன் யாரும் இல்லை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ். என்னுடனும் இந்த அனைத்து கோடி சிருஷ்டிகளுடனும் இருந்து எனக்கு என்ன தேவையோ ஒவ்வொரு நொடியும் அத்தனையும் கொடுக்கக்கூடியவன் யாருமே இல்லை. இல்லை, அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் கிடையாது. அந்த ஒரு அல்லாஹ்வை தவிர யாரும் கிடையாது. என் தொண்டைக்கு இதம் தருவதற்காக இந்த தண்ணீரிலே இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் யாருமே இல்லை. மாஷா அல்லாஹ், மாஷா அல்லாஹ், மாஷா. இப்படிமா நம்ம தேவைகள் பூர்த்தி ஆகுது. பார்த்தீங்களா, அந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் நேரம் அல்லாஹ்வை மறந்துடுறோம். அந்த வஸ்துவைத்தான் தேவையை பூர்த்தி செய்வதாக எண்ணிக்கொள்கிறோம். புரிஞ்சுங்களா? இப்போ நம்ம தேவை பூர்த்தி ஆகாத ஒரு நேரம் இருக்கா? சொல்லுங்கள், ஏதோ டைம் இருக்கா? இடைவெளி, மூச்சு காத்துக்குள்ள இடைவெளி இருக்குது. இழுத்து மூச்சு இம்பார்ட்டான் ஒருத்தன் உணங்கச்சு வெளியே விட்டான், இடைவெளி இருக்குது. நம்ம தேவை பூர்த்தி ஆகாத நேரம் என்று ஏதோ நேரம் இருக்கா? ஹார்ட்டு துடிச்சுக்கிட்டே இருக்குது, என்னமா நுரையீரல் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, கிட்னி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, குடல் அரைச்சிக்கிட்டே இருக்குது, ரத்தம் ஓடிக்கிட்டே இருக்குது, நரம்புகள் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது, மூளை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குது. என்னப்பா கல்லீரல் வேலை செய்து, மண்ணீரல் வேலை செய்து, எல்லாம் அதனுடைய டியூட்டியை கரெக்டாக செய்து, ஒரு நொடி கூட முன்பின் தாமதம் இல்லாமல் செய்து. கொஞ்சம் கூட மேலே கீழே இல்லாமல் கரெக்டாக செய்து என்ன அல்லா போட்டு கொடுத்தானோ டியூட்டி அதன்படி டியூட்டி மாற்றி செய்து நாம் ஒன்றான் நாம் தான் சார். கொஞ்சம் கூட எந்த வஸ்து தன் டியூட்டியை மாற்றுறதே கிடையாது, கரெக்டாக செய்து ஒரு துளி அளவு கூட மாற்றுறதில்லை. என்ன பாய் நாம் தான் அல்லாவுக்கு மாறு செய்யும். தம்பி உங்கள் கூட எங்கே இருக்குது, உங்கள் வீடு எங்கே இருக்குது, இங்கே எத்தனை கிலோமீட்டர் இங்கே இதில் வந்தீங்க? எவ்வளோ நேரம் ஆகும்? கரெக்ட் டைம் சொல்லுங்கள். 1 மணி நேரம் 30 நிமிஷம் 43 வினாடின்னு வச்சுங்க. இங்கேருந்து மறுபடியும் அதே மாதிரி கரெக்ட் டைமில் கிளம்பி வீட்டு போயிருவீங்களா? 1 மணி நேரம் 30 நிமிஷம் 43 வினாடி போயிருவீங்களா? திரும்ப அதே மாதிரி 1 மணி நேரம் 30 நிமிஷம் 43 திரும்ப வர முடியுமாங்கள? அதே கார் தான் ஜி. இல்லை இல்லைம்மா, அதே காரு அதே டிரைவர் ஓட்டினாலும் முன்ன பின்ன வித்தியாசம் வரும். வருமாறு அதுங்களா வித்தியாசம் வரும். இங்கேருந்து சரி மேட்டுப்பாளையம், யார் மேட்டுப்பாளையம் எவ்வளோ நேரம் ஆச்சு வர்றதுக்கு? 20 நிமிஷம் திரும்ப 20 நிமிஷமா 25 நிமிஷம். இப்போ திரும்பி 25 நிமிஷம் 45 வினாடின்னு வச்சுக்கோம். அதே கரெக்ட் டைமில் மட்டும் போக முடியுமா நீங்கள் வீட்டுக்கு? உங்கள் வீட்டிலிருந்து இந்த ஹான்காவுக்கு வந்து அதே நேரத்தில் திரும்ப போக முடியுமா உங்களால்? முடியாது. ஆனால் இந்த பூமி சுற்றுத்து பார்த்தீங்களா, சூரியனை ஒரு முறை சுற்றி வருவதற்கு 365 நாள் 6 மணி நேரம் 47 நிமிஷம் 28 வினாடி. நிமிஷம் வினாடி நான் என்ன சேர்த்துக்கிட்டது 365 கால் கரெக்ட் டைம் எடுத்து பாருங்க போட்டுருவோம். 365 நாள் 6 மணி நேரம் 45 நிமிஷம் 33 வினாடி திரும்ப அடுத்தரும் அதே தான். ஒரு நொடி கூட முன்ன பின்ன ஆகிறது கிடையாது. சுபானல்லா சுபானல்லா. அடுத்த முறை சுற்றி வரும்போது 32 கிடையாது, 32 வினாடி இல்லை, மைக்ரோ செகண்ட் உட்பட அதே தாங்க. தேபரி பூமி இந்த சூரியனை முன் 1 வருஷம் சுற்றி வந்தாலும் திரும்ப அடுத்த வருஷம் அதே மாதிரி தான். என்ன அல்லாஹ் ஜல்ல ஷானு தாலாவுடைய ஏற்பாடு பார்த்தீங்களா ஜி. அது அதனுடைய வேலையில் கரெக்டாக இருக்குது. நம்முடைய வேலைகளில் குறை செய்யக்கூடியவர்கள் நாம தான் குறை செய்யணும். எல்லாம் அதனுடைய வேலைகளை கரெக்டாக எல்லாம் வச்சுருக்கோம். என்னவா குல்லுல்லஹு கானித். அப்போ எல்லாம் தன்னுடைய நம்முடைய தேவைகளே ஒவ்வொரு நொடியும் பூர்த்தி ஆகி கொண்டே தான் இருக்குது. நம்ம தேவை பூர்த்தி ஆகாத வினாடி இருக்கா? ஒரு நொடி நேரமாவது இருக்கா? இல்லவே இல்லை. நம் தேவைகள் பூர்த்தி ஆகாத நேரம் என்று ஒரு நேரம் இல்லவே இல்லை. ஆனால் ஒவ்வொரு தேவை பூர்த்தி ஆகும்போதும் அந்த தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்கிறான் என்று பார்ப்பது நம்முடைய கடமை. அதைத்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் வற்புறுத்துகிறது. அதை மறந்து அந்த வஸ்துதான் நம் தேவையை பூர்த்தி செய்கிறது என்று நினைத்தால் அது ஈமானிலே குறை உண்டாகிவிட்டது. அல்லது அந்த வஸ்துவையும் பார்க்கல, அல்லாவையும் பார்க்கல, அல்லாவையும் மறந்துட்டோம் என்றால் நிசியான், அங்கும் குறை உண்டாகி விட்டது. ஒன்று ஷிர்கு, இல்லையா நிசியான். அந்த வஸ்து என் தேவையை பூர்த்தி செய்துன்னு சொன்னால் அது கத்தா என்னது கத்தா. அந்த வஸ்து என் தேவையை பூர்த்தி செய்யவே அதையும் விட்டாச்சு, அல்லா பூர்த்தி செய்த மறந்துட்டாம பாருங்க, அது நிசியான். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா வ அக்தனா. யா அல்லாஹ், நாங்கள் மறந்து விட்டாலோ தவறளித்து விட்டாலோ எங்களை பிடித்து விடாதே. இப்போ என்ன செய்யணும்? இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் கொண்டு வரும். இதுவரை நான் எவ்வளவு மறந்திருந்தாலும் என் தேவைகளை விடாது பூர்த்தி செய்து கொண்டிருந்தவன் யாருமே இல்லை இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இதுவரைக்கும் அல்லாஹ் மறந்து சாப்பிட்டோம் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் மன்னிச்சிடான்ல. காலை இருந்து 1000 தேவை அல்லாஹ் பூரிச்சிட்டான் நமக்கு, நாம் அல்லாஹ் மறந்துட்டோம். இப்போ சொல்கிறோம் ஞாபகம் வந்து, யாரெல்லாம் அந்த 1000 தேவை நீ தான் அல்லாஹ் பூர்த்தி செஞ்ச என்று சொன்னால் அந்த மறந்ததையும் சேர்த்து அல்லாஹ் மன்னிச்சிடறான். அல்லாஹ் தஆலா அதுக்கும் சேர்ந்து சவாபை கொடுத்துட்றான் அல்லாஹ் தஆலா. அதைத்தான் பெருமானார் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், جددوا إيمانكم بقول لا إله إلا الله لا إله إلا الله என்று சொல்லி உங்களுடைய ஈமானை நீங்கள் புதுப்பித்துக் கொள்ளுங்கள் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். விளங்குங்களா? கலிமாவை கொண்டு ஈமானை புதுப்பிப்பது எப்படி? அப்போ கலிம் நம்முடைய ஈமான் ஏன் பலகீனம் அடைகிறது? லட்சக்கணக்கான வஸ்துக்கள் மூலமாக அல்லாஹ் நம் தேவையை பூர்த்தி செய்கிற பொழுது அல்லாஹ்வை பார்க்காமல் சிருஷ்டியை பார்ப்பதும் தப்பு, அல்லாஹ்வை மறப்பதும் தப்பு, ஹதாவும் தப்பு, நிசியானும் தப்பு. ஹதானா தவறுன்னு அர்த்தம், நிசியானா மறதின்னு அர்த்தம். ரெண்டுமே தப்பு. தோவரம்ல ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தனா, யா அல்லாஹ் நான் மறந்தாலும் தவறிழைத்தாலும் என்னை மன்னித்து விடு, உன்னை பார்க்காது மறந்தாலும் நீ என் தேவையை பூர்த்தி செய்ய சிருஷ்டி என் தேவையை பூர்த்தி செய்ய நான் கருதினாலும் இரண்டுமே தப்பு தான், என்னை மன்னிச்சிடலான்னு கேட்குறேன். ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அஹ்தனா. அதான் இல்லை பை. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹுவை கொண்டு நாம் அந்த ஈமானை புதுப்பித்து கொள்கிறோம். இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம், ஒரு நிமிஷம் கண்ண மூடி. காலையிலிருந்து இதுவரைக்கும் யாரெல்லாம் எவ்வளவு தேவை பூர்த்தியாச்சு? என் உள்ளே என் கை கால்கள் இயங்கியது, உடல் உள் உறுப்புகள் இயங்கியது, எனக்கு வெளியே எனக்காக இந்த வானம் பூமி சூரியன் சந்திரன் எல்லாம் இயங்கியது. இந்த அனைத்திலும் இருந்து என்னிலும் அனைத்திலும் இருந்து என் தேவையை பூர்த்தி செய்தவன் உன்னை தவிர யாருமே இல்லை. அந்த உணர்வு அந்த உணர்வோடு சொல்லுங்க பார்ப்போம், லா இலாஹ இல்லல்லாஹ் ஒவ்வொரு முறை லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லும் போதும் நமக்கு எந்த வஸ்து நம் தேவைகளை பூர்த்தி செய்கிறதோ அதை மனசில் கொண்டு வந்து இது என் தேவையை பூர்த்தி செய்யலை, இதன் மூலமாக அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்கிறான் என்ற உணர்வில் சொல்லணும். லா இலாஹ இது இலாஹ இல்லை, இல்லல்லாஹ் அதில் இருக்கிற அல்லாஹை தவிர. தண்ணியை பார்த்தோம், லா இலாஹ இல்லல்லாஹ் இது என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய இலாஹ இல்லை, என் ரப்பு இல்லை, அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன். இப்போ மனசில் கொண்டு வாங்க, என் மனைவி என் இலாஹ் இல்லை, என் தந்தை என் இலாஹ் இல்லை, என் தாய் என் இலாஹ் இல்லை, என் தாயில் அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்திறான், என் தந்தையில் அல்லாஹ் தான் என் தேவையை பூர்த்திறான். இப்படி ஒன்று ஒன்றா மனசில் கொண்டு வந்து ஒரு 10 தடவை சொல்லுங்க பார்ப்போம். அஃதலு ஸிக்ரி லா இலாஹ இல்லல்லாஹ் லா எந்த அளவுக்கு இது ஊறி போயிடணும் இந்த உணர்வு கொண்டு வந்து என்று சொன்னால், ஒரு சின்ன தேவையை கூட அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் நாம் பூர்த்தி செய்து கொள்ளக்கூடாது. ஒரு மடக்கு தண்ணி கூட அல்லாஹ் உணர்வு இல்லாமல் குடிக்கூடாது. காலில் செருப்பு மாட்டுகிற பொழுது கூட அல்லாஹ்வுடைய உணர்வு இல்லாமல் செருப்பு மாட்டக்கூடாது. 24 மணி நேரமும் அல்லாஹ்வின் சிந்தனை வந்துடணும். அப்படி சாத்தியம் இருக்கா? முடியும். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அன்னை ஆயிஷா நாயன் சொன்னாங்க, கான எதுக்குருல்லாஹ் ஃபீ ஜமீஇ அஹ்யானி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அனைத்து நொடிகளிலும் ஒவ்வொரு நொடி இடைவிடாது அல்லாஹ்வை ஞாபகம் செய்பவர்களாக இருந்தார்கள் என்று ஹஜ்ரத் அன்னை ஆயிஷா நாயகன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்குவானாக. 24 மணி நேரம் இடைவிடாது அல்லாஹ்வை நமக்கு ஞாபகம் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக. அந்த உணர்வை உண்டாக்குவதற்கு பேர் தான் தரீகத். அதுக்கு தான் ஹான்கா, அதுக்கு தான் பையத்து, அதுக்கு தான் ஷேக். அறிஞ்சுங்களா? தொழுவது நோன்புக்குது எல்லாம் செய்கிறாங்க, ஒவ்வொரு நொடியும் அல்லாஹ்வின் சிந்தனையிலே இருக்குது. அப்படி அல்லாஹ்வின் சிந்தனையில் இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசர்களாக ஆகலாம் அல்லாஹ்வுக்கு பிரியமானவர்களாக ஆகலாம் ஆமீன் அல்லாஹ்வுடைய அவுலியாக்களாக ஆகலாம் ஆமீன் அல்லாஹ்வுடைய கரீப் நெருக்கமானவர்களாக ஆகலாம் ஆமீன் முகர்ரபீன்களாக ஆகலாம் ஆமீன் அதுக்கு தாங்க சரியா அதுக்கு தான் வந்து நமக்கு இந்த ஷேகுமார்கள் தரீகத்தை நமக்கு நசீபாக்கி இருக்கிறார்கள் அல்லாஹ் தஆலா அல்லாஹ்வுடைய ஞானங்களை உண்மையாக விளங்கி அமல் செய்யக்கூடியவர்களாக நம்மை ஆக்குவானாக ஆமீன் திருக்கலிமாவுடைய விளக்கத்தை கொண்டு நம்முடைய கல்புகளை அல்லாஹ் நிரப்புவானாக ஆமீன் கலிமாவிலேயே ஊறி கலிமாவே நம்முடைய சொல்லும் செயலுமாக அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக ஆமீன் கலிமாவிலேயே வாழ்ந்து கலிமாவுடனே உலகை விட்டு பிரிய நசீபாக்குவானாக ஆமீன் கபரிலும் மஹ்ஷரிலும் கலிமாவுடையவர்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுப்பானாக ஆமீன் சுவனத்திலே கலிமாவுடையவர்களோடு முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எல்லா அன்பியாக்கள் அவுலியாக்களோடு சேர்ந்திருக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக ஆமீன் வா ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு